الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பு உள்ள சகோதரர்களே, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சுன்னா, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான நடவடிக்கைகள் என்ற பெயரில் சொல்லப்பட்ட அவதூறுகள், பொய்கள், திரிவுகள் சம்பந்தமாக சகோதர் முஸ்தஃபாவுடைய உரையிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அதில் அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இதுவும் ஒரு உங்களுக்கு என்ன, அவர் தெரியாமல் மறைச்சாரா தெரிஞ்சு மறைச்சாரா, தெரிஞ்சு மறைச்சிருக்க வாய்ப்பு இல்லை தான், தெரியாமல் மறைச்ச மாதிரி தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ரிபல் ஃபதில் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, ரிபல் ஃபதில் சம்பந்தமான ஒரு செய்தி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. முதலாவது நான் உங்களுக்கு இது வாரம்னா, ரிபல் ஃபதில் ரிபல் நசியாண்டா என்னென்னு சொல்லிடுவோம். அப்போ தான் அது முஸ்தஹர் முஸ்தஃபாவுக்கு அந்த நிமிஷம் என்ன செய்யலாது விளங்கலைன்னு எனக்கு அந்த பேச்சிலே விளங்குது. வட்டி என்ற அளவுக்குள்ள பாவம் என்று சொன்னார் அப்படின்றாங்க. எப்படி வட்டி என்ற அளவுக்குள்ள பாவம் என்று சொன்னார் அப்படின்ட்டு அதில் சொல்கிறாங்க. அப்போது இதில் முக்கியம் என்னென்னு சொன்னால், அது வட்டி, வட்டி என்ற அளவுக்குள்ள பாவம் அல்லது அது வட்டி. அப்படின்னா அவருக்கு அது அது வட்டி என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யலை, அது தெரியலை. புறவு செலவேலை தெரிஞ்சிருக்கலாமான்னு பார்த்தா கரன்சி சம்மந்தமாக பேசுகிறதுகள்லையும் அப்படி ஒன்று என்ன செய்யலை, ரிபல் ஃபதில் சம்மந்தமாக பேசின மாதிரி என்ன செய்யலை, விளங்கலை. அது என்ன அப்படின்னா, ரிபன் நசியா, நாங்களாம் ரிபன் நசியான்னு செய்கிறோமே, கடன் வட்டி. கடன் வட்டினா காலம் எடுக்கிறது, எதுக்கும் காலம் எடுத்து வட்டி எடுக்கிறது. உதாரணமாக நம்ம 500 ரூபா எடுத்துருப்போம் தட்டிந்து, அந்த 500 ரூபா எடுத்ததில் புறவு 550 ரூபா திருப்பி கொடுப்போம், மாதம் மாதம் 10 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு மொத்தமாக பார்த்தா 550 திருப்பி கொடுத்துப்போம். இதுக்கு பேர் என்ன, கடன் வட்டி. இதுக்கு நசி ஆண்டாரபில், இதில் வந்து கூட்டி கேட்குற நச ஏன்டா கூட்டி கேட்குற, இன்னமன் நசி உசியாதத்தும் ஃபில் குஃபர், மாதங்களில் கூடி குறை கூட்டி குறைப்பது வந்து நசி என்று குரானில் வரும், விளங்கிட்டா அது நச விளங்கிட்டா. இன்னொன்றுக்கு ரிபல் ஃபாதர், ரிபல் ஃபாதர்ன்னு சொன்னால் இந்த பொருளுக்கு பொருள் மாத்திரதுக்கு, பொருளுக்கு பொருள் மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிபல் ஃபாதர்ன்னு ஒரு வட்டியை சொல்கிறாங்க. மேலதிக வித்தியாசம் வரதால் வரக்கூடிய வட்டி. இது வந்து இஸ்லாத்துக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாருக்கும் வட்டியை விளங்காது, இன்றைக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டில் அது வட்டியை நினைக்க மாட்டாங்க, விளங்கிட்டா. ஆனால் இஸ்லாம் தான் அதை அறிமுகப்படுத்தி இது வட்டி அப்படின்ட்டு. இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பிலால் ரழியல்லாஹு அன்ஹு கொண்டு வராங்க வந்து, ஒரு அதாவது நல்ல ஈச்சப்பழம் கொஞ்சம் கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்து எங்கேருந்து எடுத்தீங்க, தாயிஃப்லேருந்து அப்படி எடுத்தேன், தாயிஃபில் எல்லா ஈச்சப்பழம் இப்படி தான் இருக்குமா, விளங்கிட்டா இப்படி தான் இந்த ஈத்தப்பழம் இருக்குமான்னு கேட்குறாங்க. இல்லை எல்லாம் வீந்து நாங்கள் என்ன செய்வோம், பழைய 2 கிலோ கொடுத்து புதிய 1 கிலோ என்ன செய்வோம் எடுப்போம், நாங்கள் பழைய 2 கிலோ ஈத்தம்பழத்தை கொடுத்து புதிய 1 கிலோ எடுப்போம். இல்லை என்ன எங்களுக்கு விளங்குது, ஒரு பிரச்சனையே விளங்கலை. ரசூலாங்க சொன்னால் அவ்வா 500 ரூபா இதுதான் வட்டி, நாங்கள் ரசூலாங்க பழைய 2 கிலோ கொடுத்து நீங்கள் புதுசு 1 கிலோ எடுக்கிறீங்களே இதுதான் வட்டி அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால். இல்லை காலமும் இல்லை ஒன்றும் இல்லை, உடனே கொடுத்து உடனே எடுத்தாங்க, உடனே பழசு 2 கொடுத்து உடனே புதுசு 1 கிலோ எடுத்தத ரசூலாங்க அவ்வா 500 ரூபா இதுதான் வட்டி அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரியா, இந்த ஹதீதை ரசூலா இன்னொரு சீலை விளங்கப்படுத்துகிறாங்க. அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப் வல் ஃபித்தத்து வல் ஃபித்தா அல்ல வல் ஃபித்தத்து பில் ஃபித்தா, அதே போல் ஷயீரு பி ஷயீர் வல் புர்ரு பில் புர் வ தமரு வித் தமரு வல் பில் ஹுபில் மில், இப்படி ஒரு ஹதீஸ் வருது. ரிபா விளங்கிட்டா, இல்லா மாக்கான எதம் பி அதீன் விளங்கிட்டா, அதாவது தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை, வாட்கோதுமைக்கு வாட்கோதுமை, அதே போல் என்ன இந்த உப்புக்கு உப்பு, இவைகள் எல்லாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது நீங்கள் சேமான பொருளை, சமம் ஒரே பொருளை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களா இருந்தால் எடையும் சமமாக இருக்க வேண்டும், கேஷாகவும் நடைபெறணும், அந்த ஸ்பாட்டில் நடக்கணும். 1 கிலோ உப்பை கொடுத்து நீங்கள் உப்பு வாங்க போகிறீங்கன்னா 1 கிலோ உப்பு தான் வாங்கணும். 1 கிலோ உப்பு கொடுத்தப்பே 1 கிலோ உப்பு வாங்குகிற குவாலிட்டி மாறினாலும் சரி, அது எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவிலேருந்து கொடுத்த உப்பு நீங்கள் நல்ல உப்பாக்கின்னு வாங்கிக்கொள்ள போகிறீங்க, நீங்கள் இங்கே இந்த இலங்கை உப்பு 1 கிலோ கொடுக்க போகிறீங்களாலும் 1 கிலோ உப்புக்கு 1 கிலோ உப்பு தான் விளங்கிட்டா. அதில் வந்து அதுக்காக வேண்டி இது 1/2 கிலோ உப்பாக்குறது விளங்கிட்டா, அதெல்லாம் சரி வராது. அதே போல் நல்ல ஈச்சப்பழம் வருது, வீட்டில் நீங்கள் வச்சு நாளாக வச்சுட்டு 6 மாதத்தில் ஈச்சப்பழம் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யாது, சரி வராது. ஈச்சப்பழம் 1 கிலோக்கு 1 கிலோ தான் விளங்கிட்டு. இல்லை அப்போ நான் என்ன செய்யறது, அப்போ விற்று ஈச்சப்பழத்தை, உண்ட ஈச்சப்பழத்தை விற்று அதில் வர பணத்தை எடு, அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து புது ஈச்சப்பழம் வாங்கும். சேம் அதே ரிசல்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதே ரிசல்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது எங்கெல்லாம் அப்போ இது வந்து ரசூலாங்க சொல்கிறாங்க, எடை சமமாக இல்லாமல் மாற்றிக்கொள்ளக்கூடாது, கேஷாக நடக்கணும், 2 நிபந்தனை. இந்த 5 பொருட்களுக்குள்ளே மாற்றிக்கலன்னா 2 நிபந்தனை, எடை சமமாக இருக்க வேண்டும், ஒரே பொருளுக்குள்ள ஒரே பொருளை மாத்திரண்டா, எடை சம ஈத்தப்பழத்துக்கு ஈத்தப்பழம், உப்பு உப்புன்னு மாத்திரண்டா, தங்கத்துக்கு தங்கம் மாத்திரம், எடை சமமாக இருக்கணும், அந்த ஸ்பாட்டில் என்ன செய்யணும், அதை மாற்றிக்கலாம். இல்லாத விஷயங்களாக இந்த, அதாவது உப்புக்கு ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்துக்கு கோதுமை, கோதுமைக்கு தங்கம், இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ள போகிறீங்களா இந்த, எடை சமமாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் கேஷாக இருக்கணும், அதாவது ஸ்பாட்டில் வைக்கணும், உடனே நடைபெறணும் விளங்கிட்டா. அதுக்கு 2 நிபந்தனை, இதுக்கு 1 நிபந்தனை. சஹாபாக்களை நிறைய பேருக்கு ரிபல் ஃபதில் தெரியாது, அது அதிகமானவர்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது ரிபல் ஃபதர்னா இந்த வட்டி, இதில் கடனுக்கு என்றது சிலவங்க வட்டின்னு விளங்கி வச்சுருந்தாங்க. கடனுக்குன்னு சொன்னால், இப்போ நான் வந்து தங்கத்துக்கு தங்க மாற்ற, தங்கத்துக்கு வெள்ளி மாற்ற போகிறேன்,
தங்கத்துக்கு வெள்ளி மாற்ற போகிறேன். அப்போது நான் வந்து ரெண்டு தீனாரை கொடுக்குறேன், எனக்கு ஒரு கொஞ்சம் திருகம் வேணும், ஒரு 40-50 திருகம் எனக்கு வேணும்ன்றேன். இதை வந்து நாளைக்கு கொண்டு வந்து தாரதுன்னா என்னது டைம் எடுக்கிறேன். இப்போ தங்கத்து தாங்க, நாளைக்கு தானே, அல்ல நாலண்டைக்கு தானே டைம் எடுக்கிறேன். டைம் எடுக்கிறத சிலவங்க வட்டியை விளங்கி வச்சுருந்தாங்க சில சகாபாக்கள். ஆனால் தங்கத்துக்கு தங்கம் ஸ்பாட்லேயே மாற்றிக்கொள்றதில் விளங்கிட்டா என்ன பிழை? இது இடம் மாறினாலும் என்ன பிழை? பழைய தங்கத்துக்கு புதிய தங்கத்தை கொஞ்சம் கூட எடுக்கிறது, கொஞ்சம் அதை பழைய தங்க நிறைய கொடுத்து புதிய தங்கம் கொஞ்சம் எடுக்கிறது விளங்கிட்டா. அது நம்ம கேஷாக மாற்றிக்கண்டா இடம் வித்தியாசப்பட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னு விளங்கின யோசித்து சில சகாபாக்கள் இருக்கிறாங்க. புரிஞ்சுது உங்களுக்கு? அதாவது கோதுமைக்கு கோதுமை மாற்றக்கொலை ரெண்டு நிபந்தனைக்கு ஸ்பாட்டில் நடக்கணும். ரெண்டாவது என்ன? அதாவது சமமாகவும் இருக்கணும் அளவு. சில சகாபாக்கள் வந்து எப்படி மாற்றினாலும் பிரச்சனை இல்லை, சம அதாவது ஒரே விதமான பொருளை மாற்றிக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை, வேறு விதமான பொருளை மாற்றிக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை, எடை சமமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, கடனாக இருக்கக்கூடாது அவ்வளோதான், கடனாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் விளங்கின சகாபாக்கள் இருக்கிறாங்க. இல்லை ரெண்டுமே பிரச்சனை இல்லைன்னு விளங்கினவங்க இருக்கிறான். பொருளுக்கு பொருள் மாத்திரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது கடனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இட வித்தியாசப்பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு விளங்கின சகாபாக்கள் இருக்கிறாங்க. ரெண்டுமே கூடாதுன்னு விளங்கின சகாபாக்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இப்போ மாலை ஒன்று வருது, இந்த மாலையில் தங்கம் இருக்குது, வெள்ளிக்கு எல்லாம் இருக்குது, தங்கம் தான் பெருவாரியாக இருக்குது. இப்போ நான் இந்த மாலையை வந்து இன்னொரு தங்கத்துக்கு மாற்ற போகிறேன், இந்த மாலையை கொடுத்துட்டு இன்னொரு தங்கத்துக்கு மாற்ற போகிறேன். இப்போ என்ன செய்கிறது? தங்கத்துக்கு இருந்தாங்க ஓகே, இதில் தங்கமும் இருக்குது வெள்ளியும் இருக்குது, இப்போ என்ன செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் பிரிங்க, தங்கத்தை வேறு பிரிங்க, வெள்ளியை வேறு பிரித்து இடையே பார்த்து என்ன செய்ய மாற்றிக்கங்க. தங்கத்துக்கு தங்கத்தை வேறு ரெண்டே மிக்ஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு ரசூலா சட்டம். இதெல்லாம் நிறைய நபித்தோழர்கள் தெரியாமல் இருந்தது. தெரியாமல் இந்த பட்டியலில் மாவியாரதையெல்லாம் அவங்களும் இருந்தாங்க, சரியா? மாவியர் இல்லாமலும் இருந்தாங்க. ஆனால் தெரியாமல் இருக்கிறது, மாவியர் இல்லாமல் தெரியாமல் இருந்தது முசீபத்தாக இல்லை. இந்த வரலாறை படிக்கிறவருக்கு தெரியாமல் இருக்கிறது பெரிய முசீபத்தாக போயிடும். அதுவும் இலக்கு வேறவாக இருந்தால், எண்ணங்கள் வேறவாக இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் முசீபத்தாக என்ன செஞ்சிடும், அது போயிடும். பாருங்கள் இந்த செய்தியை, அதாவது முஸ்தஃபா சொல்லக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். இந்த இது தெரியாததுனால நடக்கக்கூடிய இந்த விளைவுகளில் இதெல்லாம் உண்டு. ஷாம் நாட்டில் ஒரு அவையில் இருந்தோம், அங்கு முஸ்லீம் பின் எஸ்ஆர் அவர்களும் இருந்தார்கள். அப்போது அபுல் அஷஸ் அவர்கள் வந்தார்கள். மக்கள் அபுல் அஷஸ் வந்து விட்டார் என்றார்கள். சாத் பின் உபாதாவுடைய அந்த ஹதீஸை, உபாதா பின் சாமித் அவர்களுடைய அந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாபின்ட்ட கேட்குறாரு. அப்போ அவர் உபாதா பின் சாமித்ங்கிறவர், இதில் ஒவ்வொரு வரியும் அவருடைய எல்லா முரண்பாடுகளோடு சம்மந்தப்பட்டது. ஒன்று இப்போ உபாதா திபுனு சாமித், உபாதா திபுனு சாமித் யாரண்டா அந்த முன்னறிவிப்பு அறிவிப்பாங்களே கடல் யுத்தம், அவ அந்த பெண்ணுடைய கணவர் உபாதிபுன் சாமி, சரியா? அப்போ அது எவ்வளோ ரிலேட்டட் ஆகும்னு பாருங்கள், சரியா? இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு போருக்காக சென்றிருந்தோம். அப்போது முஆவியர்களின் அவர்கள் எங்களுக்கு தலைமை தாங்கினார்கள். போரின் முடிவில் நாங்கள் ஏராளமான போர் செல்வங்களை பெற்றோம். நாங்கள் பெற்ற போர் செல்வத்தில் ஒரு வெள்ளி பாத்திரமும் இருந்தது. மக்கள் போர் செல்வங்களை பெறுவதற்காக வரும் நாள் வரை, அதாவது போர் செல்வங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, இந்த கனிமத்து எல்லாம் போர் முடிஞ்சு அது அந்த நாளில் கொடுப்பாங்க, அதை கொடுக்கும் வரை என்ன சொல்கிறாங்கன்னா அதை விற்று விடுமாறு மாவியர்களின் அவர்கள் கூறினார்கள். மக்கள் அதை பெறுவதற்காக விரைந்தனர். அதாவது அந்த வெள்ளி பாத்திரம் ஒன்று கிடச்சது, அந்த வெள்ளி பாத்திரத்துக்கு பதிலாக வெள்ளி நாணயம் கொடுத்து அதை வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு அந்த நாணயத்தில் தவணையை சொல்லி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இதை இத்தனை வெள்ளி நாணயம் நான் வாங்கிக்கிறேன், இதை ஏலத்துக்கு விடுங்க நான் வாங்கிக்கிறேன். அது கனிமத்துக்கு போச்சுன்னா அது யாருக்கு வேணாலும் போகும், அது நம்பரில் அது சிஸ்டம் வச்சுருப்பாங்களா, சீக்வன்ஸ் இல்லை குழுக்கள் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ அந்த சீக்வன்ஸ் படி எதனா வந்துருக்க ஒரு பாத்திரம் தான், அது போயிடும், அது நல்ல ரேட்டுக்கு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வெள்ளிக்கு வெள்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். அப்போது பண்ண உடனே உபாதா பின் சாமித்ரலின் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தை தங்கத்திற்கு விற்பதையும் வெள்ளியை வெள்ளிக்கும் தொலி நீக்கப்பட்ட கோதுமைக்கும் தொலி நீக்கப்படாத கோதுமைக்கும் பேரிச்சம் பழத்தை பேரிச்சம் பழத்திற்கும் உப்பை உப்பிற்கும் விற்பதை தடை செய்தார்கள். பொருளுக்கு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த, உடனுக்குடன் சரிக்கு சரியாக மாற்றிக்கொண்டால் தவிர, உடனுக்குடன் மாற்றிக்கலாம், சரிக்கு சரியாக மாற்றிக்கலாம், ஏன்னா நாள் மாற மாற அதோடைய வேல்யூ மாறிக்கும். இன்றைக்கி தங்கம் வாங்கும்போது ரேட் இருக்கும், நாளைக்கு தங்கத்துடைய வேல்யூ, இன்றைக்கி வெங்காயம் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு நாளைக்கு ஒரு வெங்காயம் கொடுங்கன்னா கொடுக்கும்போது வாங்கும்போது 100 ரூபா இருந்திருக்கும் வெங்காயம் கிலோ, கொடுக்கும்போது 5 ரூபா கிலோ இருக்கும்போது 2 கிலோ சேர்த்தியாக கொடுத்துருவோம். அப்போ வேல்யூ பொருளுக்கு பொருள் மாற்றக்கூடாது ரசூலா சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்படி அதை விட கூடுதலாக யார் கேட்கிறாரோ அவர் வட்டியை பெற்றவர் ஆவார் என்று கூறியதை நான் கேட்டோம். வட்டி எவ்வளோ பெரிய பாவம் இஸ்லாத்தில், இவ்வளோ பெரிய பாவம், அதோட ரிலேட் பண்ணி இது வட்டிக்கு நிகரான பாவம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மக்கள் வட்டிக்கு நிகரான பாவம் இது, வட்டிக்கு நிகரான பாவம் இல்லை வட்டி தான்,
தாம் பெற்றதை திருப்பி கொடுத்து விட்டனர். இது இந்த செய்தி மாவேர்லியோன் அவர்களுக்கு எட்டிய போது அவர்கள் மக்களிடையே நின்று உரையாற்றினார்கள். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, மாவேர்லியோனும் அவங்களும் எந்திரிச்சு பயன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிலருக்கு என்ன நேர்ந்தது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அவர்கள் பல ஹதீஸ்களை அறிவிக்கினர். சும்மா ரசூல்லா சொன்னாங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. யார் இந்த சஹாபி, அவர் சொல்கிறாராம்மா உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இவராக சொல்கிறாரு, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில் இருந்திருக்கிறோம், ஆனால் இத்தகைய ஹதீஸ்களை நாங்கள் கேட்டதில்லை என்றார். நாங்களும் சஹாபி தான், நாங்களும் ஒன்றும் ரசூல்லானா யாருன்னெலாம் தெரியாமலாம் இருந்தது கிடையாது, நாங்களும் சஹாபி தான், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹதீஸ் தெரியல. இவர் எப்போ வந்தார், நாங்களும் சஹாபி தான்டாரா சுபஹானல்லாஹ். அதாவது ஒருத்தர் நினைச்சார்னா ஒரு வர இஸ்லாமிய வரலாற்றை யார் அணுகிறாரன்றத பொறுத்து உள்ளது தான், விளங்கிட்டா. யார் அதாவது சொல்கிறேனே, எந்த இதையும் ஈமானிய ஒரு பார்வையோடு அணுகணும். இந்த பஹ்துல் மௌது திறந்த ஆய்வண்டு அணுகின எல்லாருமே இஸ்லாத்தை கொச்சப்படுத்த தான் பேத்திக்கிறாங்க, ரசூல்லாங்களையும் கொச்சப்படுத்திக்கிறாங்க. விளங்கிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எனது கண் குளிர்ச்சி எனது அதாவது தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. பெண்கள் என்ன கண் குளிர்ச்சி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இதை வந்து ஈமான் இல்லாமல் அணுகினவன் ஒரு விளக்கம் கொடுத்தான், இஸ்லாத்தோட அணுகினவன் ஈமானோட அணுகினவன் ஒரு விளக்கம் கொடுத்தான். ஈமானோட அணுகிறவன் என்ன விளக்கம் கொடுப்பாண்டா, குழந்தைகள் புதைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ரசூல்லாங்க வந்தாங்க சரியா, அந்த பெண்களை ரசூல்லாங்க தூதருடைய கண் குளிர்ச்சிக்கு சமம்ன்ற ரசூல்லாங்க சொன்னாங்க, அவங்க உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு ரசூல்ஸ்லாம் சொன்னாங்க. அதில் தாய் வருவாங்க, மகள் வருவாங்க, மனைவி வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. கேடுகட்டவன் எப்படி பார்ப்பான்டா, அன்னிய பொம்பளை மட்டும்தான் அதில் வருவான் அவனுக்கு, விளங்கிட்டா. அது அவன்கிட்ட பிரச்சனை, கண்ணாடி, விளங்கிட்டா. அதே மாதிரி இதில் வந்து அவர் மாவி எல்லாங்க என்ன மக்கள் இப்படியான சில சில ஹதீஸ்களை எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்டா, சஹாபாக்கள் ஒரு சஹாபி ஹதீஸ் சொன்னனே எப்பயுமே எல்லாருமே அவசரமாக ஏற்றுக்கின்றது இல்லை. சில சகாபாக்கள் சில சகாபாக்கள் சொல்கிற டைமில் உறுதிப்படுத்துறதுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சில நடைமுறைகள் வச்சுக்கிறாங்க. அதனால தான் மாவியர்லாம் அப்படி சொன்னாங்க. இவரே இதே செய்தி தான் உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா வைஃப், யார் உபாதி இப்னு சாமித்ர வைஃப், அந்த ஹதீஸ் இவர் எடுக்கலையே, யார் முஸ்தபா சார், முஸ்தபா என்ன சொன்னோம், ஒரு பொம்பளை தானா ஜியாதில் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்திக்கிறாங்களே, அதை எப்படி எடுக்கிறேன்ட்டு உம்மு ஹராம் ரதி உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் இவர் யார், முஸ்தபா சஹாபாவை ரசூலாங்களோட இருக்கவே இல்லை இவர், விளங்கிட்டா. இவர் வந்து இப்படி பேசுகிறாரு, மாவியாரெல்லாம் என்ன மக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி மறுத்த உடனே நாங்களும் சஹாபிதான்னு சொல்லி எனது சொன்னாங்களா அப்படின்னு பாருங்க, எப்படி ஆய்வாளராக இருக்கணும்னு பாருங்கள், சரியா பாருங்கள். என்ன நேர்ந்தது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அவர்கள் பல ஹதீஸ்களை அறிவிக்கணும். சும்மா ரசூல்லா சொன்னாங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. யார் இந்த சஹாபி, அவர் சொல்கிறாராம்மா உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இவராக சொல்கிறாரு, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில் இருந்திருக்கிறோம், ஆனால் இத்தகைய ஹதீஸ்களை நாங்கள் கேட்டதில்லை என்றார். நாங்களும் சஹாபி தான், நாங்களும் ஒன்றும் ரசூல்லானா யாருன்னெலாம் தெரியாமலாம் இருந்தது கிடையாது, நாங்களும் சஹாபி தான், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹதீஸ் தெரியல. இவர் எப்போ வந்தார், இவர் எப்போ சேர்ந்தார், உபாதா பின் சாமித் யார், நீங்கள் அடித்து பாருங்கள் விக்கிபீடியாவில், இவர் யாருன்னு அடித்து பாருங்கள். இவர் வந்து ஒரு வருஷம்தான் ஆச்சு, இந்த வருஷத்தில் மாவீர வந்ததுனே ஒரு வருஷம், சரி ரெண்டு வருஷம், மக்கா வெட்டு ரெண்டு வருஷம்னு வைங்க சரியா. அவர் உபாதா பின் சாமித் எப்போ அகபாலிந்தே இருக்கிறார் சரியா, ரைட்டு. ஒரு வருஷத்தில் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் ஹதீஸ்னா, அப்புறம் மீதி ஹதீஸ் அப்போ அபூபக்கருக்கு தெரியாத ஹதீஸ், அபூஹுரைராவுக்கு தெரியாத ஹதீஸ்லாம் அப்புறம் என்ன ஆகும், அவர் பேசுகிறது எப்படி பாருங்கள், மக்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறது, நானும் சஹாபி தாங்க இவரும் சஹாபி தாங்க, என்னங்க சும்மா இவர் பாட்டுக்கு ஹதீஸ் ஹதீஸ்ன்னு இருக்கார், எப்போ பார்த்தாலும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஹதீஸ்னு எடுத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு. ஆனால் மக்கள் எதை எடுத்துக்கணும்னு தெரியவா எடுத்துட்டேன் பாருங்க, வாங்கின மக்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்போது இதில் முதலாவது அந்த மசாலாக்குள்ளே போக முன்னால் உபாதத்தி புனு சாமித் ரதியல்லாஹுன்னு எப்போ வந்தார் அப்படின்றாரு சரியா. அடுத்தது வந்து மாவியர்லாம் எப்போ வந்தார், அப்போ இவருக்கு தெரியாது இவர் எவ்வளோ ஹதீஸ் கேட்டிருப்பார், அவர் எவ்வளோ ஹதீஸ் கேட்டிருப்பார் இவருக்காரங்கன்னு சொல்லி. சரி, அபூஹுரரதும் எப்போ வந்தாங்க, ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு, ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு தான் ரசூலாங்களும் சேர்றான், அவன் முன்னாள் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லைன்னு கருத்து, ரசூலாங்களோட வந்திருக்கிற ஹைபரில் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு. ஹதீஸ்களை கூடுதல் அறிவிச்சவர் யார், அபூஹுரர் ரதியல்லாஹு அன்ஹு உண்டு. இவர் கூட கேட்டிப்பாரா, உபாதி இப்னு சாமித் கூட கேட்டிப்பாரா, அபூபக்கரான ஹதீஸ் நூச்சு தான் வருது வழங்கிட்டா. அபூபக்கர்லாம் எப்போ சேர்ந்தார், மக்களை என்ன செஞ்சாங்க, சேர்ந்தாங்க. அப்போது ஹதீஸ்களை அறிவிக்கிறதுக்கு வந்து சேர்ந்ததுக்கு சம்மந்தம் இல்லை வணங்கிட்டா. ஹதீஸில் அறிவி அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு அஸ் எப்போ இஸ்லாத்துக்கு வந்தார், மக்கா வெற்றியில் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்றி, மக்கா வெற்றிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்றி அப்துல்லா இப்னு அம்ரு. சிலவங்க நேரத்தோடு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாமே அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் தான், மிஞ்சி போனால் ஒரு நாலு வருஷம் சொல்லலாம். அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு அஸ் கூட ஹதீஸில் அறிவிச்சவர், அபூஹுரரதியல்லாஹு கூட ஹதீஸில் அறிவிச்சவர், முஆவியாரெல்லாம் கூட ஹதீஸில் அறிவிச்சவர் வணங்கிட்டா. முஆவியாரெல்லாம் வந்து அப்துல்லா இப்னு அம்ரு அபூஹுரராவுக்கு அடுத்த தரங்களில் வரக்கூடியவராக இருப்பார் சரியா. அப்போது இவர் வந்து இப்போ இவருடைய வாதத்தை பார்த்தா மக்கள் என்ன நினைப்பாங்க, யோசிச்சு பாருங்கள்.
அப்போது மக்கள் அடையோ அதானே அவர் எப்போ வந்தார், இவர் எப்போ வந்தார், இவர் எப்போ வந்தார், அபூர் எப்போ வந்தார்னு யோசிக்க மாட்டேங்கிறா நீங்கள். அபூர் எப்போ வந்தார், அவர் எவ்வளோ ஹதீஸ் அறிவிச்சிக்கிறாரு. ஆயிஷா அல்லாஹ் எப்போ வந்தாங்க, ஆயிஷா அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிற டைமில், அதாவது 6 வயசு. அப்போ ரசூல்லாம் கல்யாணம் முடிக்கிற டைமில் 6 வயசுனால் அதுக்கு முந்தைய ஹதீஸ் தெரியுமா ஆயிஷா அவங்களுக்கு? இல்லை. ஒன்று சேர்றது மதீனாவில் வந்து தான், 9 வயசு, சரியா? அப்போது 9 வயசில் அங்கே சேர்றாங்க அப்படின்னா 9 வயசுலேருந்து ஒரு 6-7 வருஷத்தான் ஆயிஷா ஹதீஸ் கூடுதல் ஹதீஸ் அறிவிச்சார் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அப்போ வந்து சேர்ந்ததை பொறுத்தல்ல எவ்வளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒண்டாயிருக்க கிடச்சிது அப்படின்றது. அபூபக்கர்லாம் ரசூலாவோட உண்டாயிருந்தாங்க, சந்தேகமே இல்லை. உமர்லாங்களும் உண்டாயிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச பல சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க வியாபாரி ஆயிருந்தாங்க. அன்சாரி தோழர் ஒரு நாள் போவார், உமர் ரதிலாங்க ஒரு நாள் போவாங்க. அபூஹுரர்லாங்க சொல்கிறாங்களே, உங்களை எல்லாம் மார்க்கெட்டில் நீங்கள் பிஸியாயிருந்தீங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு கவலை உணவுக்கு ரசூலாங்களோட சேர்ந்துருந்தேன்றார் அபூஹுரர். ஹதீஸில் அதனால தான் அறிவித்தார். ஒரு சாபி சொல்கிறார், அபூஹுரர்லாம் கூட அறிவிச்சிட்டாரு, கூட அறிவிச்சு ரசூலான காலத்திலே சொல்கிறாங்க. அவரை கூப்பிட்டு கேட்குற அபூஹுரர்லாம், ரசூலாங்க இன்றைக்கு இஷாவுக்கு என்ன ஓதினாங்கன்னு கேட்குறாங்க. அவர் தான் ஈந்தார், தெரியாது அவருக்கு. முதல் அரக்கத்தில் என்ன ஓதினார், ரெண்டாவது அரக்கத்தில் என்ன ஓதினார், இதுக்கு தான் நான் கூட அறிவிக்கிறதுக்கு காரணம்ன்றார். விளங்கிட்டா? அப்போது எனவே கூட அறிவிக்க ரசூல் சலல் இவர் யார் முஹாவேலாம் கூட அறிவிக்கிறது காரணம் என்ன? ரசூல் சலல்லா இஸ்லாத்துக்கு வந்த நாளிலிருந்து மௌத்தாகிற காலம் வரும் வரைக்கும் முஹாவேலாம் கூட ரசூலாம் எழுத்தாளராக வச்சுக்கினாங்க. விளங்கிட்டா? அப்போ போகிற வார இடங்கள் எல்லாம் அவர் தான் எழுதிக்கின்றார். அந்த ஒரே ஒரு சம்பவம் தான் வருவேன்றா? இல்லை, இவர் கொஞ்சம் கிதாபுகளை சொன்னார். அந்த கிதாபில் அவர் எங்கெங்கெல்லாம் முஹாவேலாம் இருந்தாங்கிற பற்றிய நான் அப்போ சொல்லுவேன், சரியா? அப்போ ரசூல் சலல்லா எழுத கொடுக்கறதுக்கு யாரை கூப்பிட்றது? முஹாவியாவை கூப்பிடுங்கன்னு இபுன் அப்பாஸ் அனுப்புகிறாங்க தானே பலமுறை. இனத்துக்கு சும்மா கூப்பிட்டார், வேறு ஆள் இல்லாமையா? இறுக்கி விளங்கிட்டா. முஹாவியரெல்லாம் எழுத்தாளராக இருந்தாங்க, அப்போ அவரும் எழுதிக்கின்றிருந்தார். ஸோ எழுதுகிற வேலைக்கு பக்கத்தில் யாரை வச்சுக்கொள்வாங்கன்னு சொன்னால் கூடுதலாக அதிகமாக வந்து யார் கூட எழுதுவாங்களோ, எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதோ, கிட்ட இருப்பாங்களோ, அவங்கள ரசூலாங்க செய்வாங்க வச்சுக்கலாம். இதனால தான் அவர் வந்து நான் இன்னும் கது சஹிபன் நபின் இபுன் அப்பாஸ் அவர் ரசூலாங்களோட தோழமை கொண்டிருந்தார்ன்ற வார்த்தை ஏன் சொன்னார்? சஹிபன் நபின்னா கண்டார் கேட்டார்ன்றதுக்கு சொல்லலை, ரசூலாங்களோட இருந்தார் அவர். அதுக்கு தான் சஹிபன் நபின்னு அவர் சொன்னது, ரசூலாங்களோட கூடுதலாக இருந்தவர். அதுக்கு தான் இந்த சஹிபன் நபி. அதனால தான் நாங்கள் ரசூலாங்களோடு இருந்திக்கிறோம்னு முஹாவியர்லாம் பேசுகிறாரு. நாங்கள் இப்படி ஹதீஸெல்லாம் கேள்விப்படலையே, ரசூலாங்களோட 2-3 வருஷம் என்ன செஞ்சுக்கிறேன் இருந்திக்கிறேன், இப்படி ஒரு ஹதீஸ்லாம் சொல்ல கேள்விப்படலைன்னு ஒருத்தருக்கு என்ன வாரம் நியாயமா இல்லையா? ஒருத்தர் வந்து 3 வருஷமாக ஒருத்தர் உடைக்கிறார், அப்படி ஒரு ஹதீஸே கேள்விப்படலை. அப்போ அவர் ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு முந்தி கேட்டிருக்கலாம் என்றது உண்மை. உபாதத்து மூணு சாமித்த அவர் குற்றஞ்சாட்டெல்லாம் இல்லை. உபாதத்து சாமித்துக்கு முஹாவியர்களுக்கு இடையில இருந்த தொடர்புன்றது என்னென்ன இருக்கும் என்னது தெரியலை. அடுத்தது இதை இந்த செய்தியை சொல்லிட்டு இவர் போகிற இதை பாருங்க. மக்கள் என்ன பண்ணாங்க, ஹாதி மஹதி இவரை பற்றி பிடிச்சிக்கிட்டா சொர்க்கன்னு எடுத்தாங்களா, இல்லை உபாதா பின் சாமி அவர் சொன்ன அந்த விஷயத்தை எடுத்தாங்களா? ஏன்னா அப்போ அதை சொல்கிறேன், மக்கள் இன்னும் கெட்டு போகாத காலகட்டம் அது. இந்த சஹாபாக்கள் இன்னும் அந்த நதியில் இருந்த காலகட்டத்தில் கெட்டு போகாத காலகட்டம். அவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து இவருடைய பேச்சை தான் எடுத்தாங்க. யார், உபாதா பின் சாமித்திலையும் அவங்களுடைய பேச்சை எடுத்தாங்க. எடுத்துகிட்டு சொன்னால் ஏன்னா வந்த ஜிஹாதுக்கு வந்திருக்காங்க. தூய்மையான எண்ணத்தில் உயிரை கொடுக்க வந்த ஒரு கூட்டம் ஒரு வெள்ளிக்காக நரகத்தை வாங்கிட்டு போயிருமண்ணா, அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, வேணான்ட்டு வித்தால் பண்ணிக்கிட்டாங்க. பிறகு முஹாவியர்கள் அவர்கள் அவங்க எந்திரிச்சு மறுபடியும் சாமி திரல்யாணம் வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க, முஹாவியா அவர்கள் வெறுத்தாலும் சரி, அவரது மண்ணை கவட்டும், அல்லாவின் தூதர் சல்லா செல்லம் அவர்களிடம் இருந்து செவியுற்றதை நிச்சயமாக நான் அறிவிப்பேன். இது ரசூலாட்டிருந்து நான் கேட்டது, நான் சொல்லியே தீருவேன். அவர் என்னை வெறுத்தாலும் சரி, இருள் கப்பிய ஒரு இரவில் முஹாவியா அவர்களது படையில் நான் இல்லாமல் போவது குறித்தும் நான் இங்கே நீ நடு ராத்திரியில் இங்கே கழட்டி விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இங்கே பாலைவனத்தில் இப்படியே விட்டுட்டு போனாலும் அதை நினச்சிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஹதீஸை சொல்லியே தீருவேன். அவர் அப்போ ஹதீஸுக்கு இவர்கிட்ட இருந்த வேல்யூ என்னன்னு புரியுதா இல்லையா? ஹாதி மஹதிங்கிறீங்க, இந்த ஹதீஸ் முஸ்லீம் தானே இருக்குது. ஹதீஸை சொன்னால் நாங்கள் பார்க்காத ஹதீஸா, இவர் ஹதீஸில் இல்லாத சொல்கிறாருன்னு அவ்வளோ பெரிய சஹாபியை போய் சொல்கிறது. சொல்லிவிட்டு நாங்களாம் அந்த நாங்கள் கேள்விப்பட ஹதீஸ்னா அப்போ சரி, அப்போ எப்படி இவர் கேள்விப்பட்டது மட்டும் ஹதீஸ் நீங்கள் எடுத்துக்குவீங்களா? எப்போ ஹஜத் மக்கா வெற்றிக்கப்புறம் எத்தனை ஹதீஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? சஹி முஸ்லீமில் 3600 என்ன ஹதீஸ் வந்துருக்கிறேன். அபூஹுரர் நிலைமை என்ன, அபூஹுர் ரதிலாவோட நிலைமை என்ன, எனது மற்றவங்களோட சஹாபியோட நிலைமைகள் என்ன, மக்கா வெற்றிப்புறம் வந்து ஹிரா கோய் சம்பந்தமாக யார் இந்த ஆயிஷாரெலாம் அறிவிக்கிற செய்திகளோட நிலைமை என்ன, அவங்க வந்து என்ன மதீனா 9 வயசே மதீனா வந்து 9 வயசு தானே, அப்போ அதுக்கு முந்தி ஹதீஸெல்லாம் அறிவிக்கிறது இல்லையா அவங்க? அவங்க முந்தி உள்ள ஹதீஸெல்லாம் அனசுராங்க சின்ன வயசு தானே, அனசுராங்க ரசூலாங்க நெஞ்சு புலந்தது சின்ன வயசில், அதெல்லாம் அனசுராங்க. அப்போ அனசுராங்க பிறந்தே இல்லையே, அதில் எப்படி அறிவிக்கிறேன்? இபுன் அப்பாஸ்லாம் அவங்களுக்கு என்ன வயசு? சரியா 13 வயசு ரசூலாம் மௌத்தாகலை. அப்போ அந்த ஹதீஸுக்கெல்லாம் என்ன நிலைமை?
அவர் என்ன நினச்சிட்டார்னா, 2 வருஷத்துக்கு முன்னே இந்த 2 வருஷம் ஹதீஸ் மட்டும் தானே அறிவிக்கிறது, அதுக்கு முன்னுள்ள ஹதீஸில் அவங்க கேட்கறது இல்லையா? கேட்டிருப்பாங்க, வழங்கிட்டா பல சஹாபாக்கிட்ட ஹதீஸில் படிச்சிருப்பாங்க. அது இவருக்கு என்ன செய்யறதில்லை, முன்னால் உள்ளவங்க இவர் அறிவாளின்னு நம்பிட்டதுனால எதுவுமே என்ன செய்யலை, செய்யலாது. அப்போ இந்த செய்தியை இவர் இப்போ சொல்கிறாரு. சரி, இப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ அபூஹுரைரா முதலாவது தாரிஹு அபி ஸுர்ஆல வரக்கூடிய செய்தி 544 இலக்கம் சஹியான அறிவிப்பால் வரிசையோடு வருது. உபைதுல்லா அனி சாஹிப் இப்னு யசீத், அது சாஹிப் இப்னு யசீத் வழியாக வருது. சமயத்து உமர் இப்னு அல் கத்தாப் யகூல், உமர்லாங்க சொல்ல நான் கேட்டேன் இல்லையா, அபி ஹுரைரா, அபு ஹுரைரா பார்த்து சொல்கிறாங்க உமர் இல்லாங்க, ல தத்ரு கண்ணல் ஹதீஸ் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாங்கள்ட்ட இதுக்கு அப்புறம் ஹதீஸ் சொல்கிறத விட்டுறணும். உமர்லாங்க சொல்கிறாங்க யார்கிட்ட, அபு ஹுரைரா பார்த்து, அவு ல உல் ஹெகன்னக்க பி அர்லி தௌஸ், தௌஸ் ஏரியாவில் கொண்டு போய் உங்களே போய் சேர்ப்பேன், இல்லைண்டா நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அங்கே போக வேண்டி வரும், நீங்கள் வந்து அதை எமனுக்கே திரும்பி போக வேண்டி வரும். இதுக்கப்புறம் என்ன ஹதீஸை சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ என்னது, அப்போ இப்போ அபு ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்து உமர்லாங்க இப்படி சொன்னால் இது அர்த்தம் என்ன? அதே போல் அதாவது காபு காபு அல் அஹ்பாரை பார்த்து உமர்லாங்க சொன்ன அவர் சஹாபி, ல தத்ருக்கன் அல் அஹாதீஸ், ஹதீஸுகள் சொல்கிறத இதுக்கப்புறம் விட்டுறணும். அவு ல உல் ஹக்கன்னக்க பி அர்தில் கரதா, யூதர்களோட பூமியில் அதை குரங்குகள் பூமியில் கொண்டு போய் என்ன செய்வோம், நாங்கள் அவங்களே அவங்களே கொண்டு போய் சேர்ப்போம். குரங்குகளுக்கும் இவட தஃப்சீர் வேறு, குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் மாட்டினவண்டா குரங்குகளாக வண்டியாக மாட்டலையா, குரங்குட வேலை செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விளங்கிட்டா அது ஒரு சைட்டு, விளங்கிட்டா குரங்கு பூமியில் கொண்டு போய் உங்களை என்ன செய்வோம், சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி இதில் வருது. இப்போ காபல் அஹ்பாரையும் அபு ஹுரைராவையும் உமர்லாங்க நிராகரித்தாங்களா? ஒரு சஹாபியா இல்லை அபு ஹுரைரா அதுவும் உமர்லாங்களுக்கு தெரியாத அபூரோட சிறப்பெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, கொண்டு போய் எம்மன் பூமியில் கொண்டு போய் உங்களே நாங்கள் சேர்ப்போம், நீங்கள் இதுக்கப்புறம் ஹதீஸுகள் என்ன நீங்கள் அறிவிச்சிங்கண்டா, இது அர்த்தம் என்ன? கூடுதலாக அறிவிச்சுக்கிட்டு இருந்தார் அபூர் ரதியல்லாஹு அன்ஹு, அதை குறைக்கணும்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினச்சாங்க. நான் விளக்கம் சொல்லலாம், நேரடியாக எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன்டா, என்ன அர்த்தம் வேணுமெண்டா இப்போ பிறட்டலாம். எப்படி உமர் ரதியல்லாஹு சொர்க்கவாசி சரியா, அப்போ அதுக்கு நாங்கள் வேறு விளக்கம் கொடுத்தான் ஆகணும், மாவீரன் சொர்க்கவாசியா அப்படின்ட்டு. அப்போ அந்த வாஜிபாகி விட்டதுன்னு அந்த கூட்டத்துக்கு வருது, அது லைவான ஹதீஸ் அப்படின்னு விளங்கிட்டா இப்படி வந்து, அதுக்கப்புறம் நாங்கள் உமர் ரதியல்லாஹு சொர்க்கவாசின்னு பேசுகிற இடம் மட்டும் வரும், சொர்க்கம் ஒரு நாள் தாண்டுறது விளங்கிட்டா பெல் கலண்ட்ருன்றது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பேச்சு முறைகள்னு பாருங்கள், இந்த செய்தி வருது, இதை நம்ம எப்படி விளங்கணும் உமர். அதே போல் முஸ்லீமில் வரக்கூடிய நம்ம இன்னொரு செய்தி நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், அபு முஸல் அஷரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வராங்க, வந்து கதவை தட்டுறாங்க, சலாம் சொல்கிறாங்க, 3 முறை அனுமதி கேட்டு போயிட்டாங்க. அப்போ வெளியே வந்து பார்த்தா அபு முஸல் அஷரி போயிட்டு கிட்ட போய் சந்திக்கிறார், ஏன் போயிட்டீங்க, அவர் வேலையாயிருந்தேன்றான், இல்லை 3 முறை தான் அனுமதி கேட்கும்ன்ற சூழ்நிலை சொல்லிக்கிறாங்க. ஆதாரம் உண்டு, நீங்கள் இப்போ கொண்டு வந்தே ஆகணும், இதுக்கு அபு முஸல் அஷரி சொல்கிறாரு ஆதாரம் கொண்டு வந்து ஆகணும். அபு முஸல் அஷரி வந்து என்ன, அதாவது இந்த யமன்லேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முக்கியமான நபித்தோடு ஆதாரம் கொண்டு வரணும், இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை தருவேன். அப்போ அபு முஸல் அஷரியை நம்பலையா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன விளக்கம் இதுக்கு எடுத்தாங்க இஸ்லாமிய அறிஞர்கள்? ஹதீஸ் சஹீ தான், அபு முஸல் அஷரி உண்மையை தான் சொல்கிறாரு, சரியான முறையில் சொல்கிறாரா, வார்த்தை மாற்றி சொல்கிறாரா, தலைகீழாக விளங்கி சொல்கிறாரா என்றதுக்காக வேண்டி இன்னொரு ஆதாரம் வேணுமென்ற நடைமுறையை கடைபிடித்தார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. சிலருக்கு அதை கடைபிடிக்கல உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் பின் அவர் சொன்னால் உடனே ஏற்றுக்கினாங்க, இன்னும் சிலர் சொன்னால் உடனே ஏற்றுக்கினாங்க. இப்போ அந்த தொற்றுநோய் சம்பந்தமான செய்தி, தொற்றுநோய் பூமியில் கேள்விப்பட்டால் நீங்கள் அந்த பூமிக்குள்ளே போகாதீங்கன்றது யார் சொல்கிறது, அப்துல் ரஹ்மான் பின் அவர் தான் சொல்லுவாங்க, சாட்சி கேட்கல உமர்லாங்க ஏற்றுக்கினாங்க. அபு முஸல் அஷரி சாட்சி கேட்டாங்க, அப்போ பொய்யர் அவர் குதர்க்கமான சிந்தனை உள்ள தான் பொய்யன் விளங்குவோம், அது என்னடா மாறி சொல்லலாம், வேறு மாதிரி விளங்க வாய்ப்பு இருக்கு என்னதுக்காக இன்னொரு சாட்சி கேட்டான். அபு முஸல் அஷரி பயத்தில் போகிறாங்க மதீனாவாசிகள்கிட்ட போய் கேட்டோன்னே, மதீனாவாசியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் பெரியாக்களை அனுப்ப மாட்டோம், இதுக்கு எங்கள்கிட்ட சின்ன பிள்ளைகளை தான் அனுப்புவோம், எதுக்கு சாட்சி சொல்ல, சின்ன பிள்ளைகளை தான் அனுப்புவோம்னு ஒரு சின்ன பிள்ளைகளை அனுப்பிவிட்டாங்க இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த ஹதீஸ் யாருக்கு தெரியாது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு ஒன்றுக்கு இருந்தால் அவரை பொய்யரண்டு சொல்லுங்கள், யார் சொல்கிறாங்க, ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, உதைஃபார்லாம் சொல்கிறாங்க, சஹி முஸ்லிம் எடுத்து ரசூலா நின்று கொண்டு ஒன்றுக்கு இருந்தாங்கன்னு சொல்லி. கூடுதலாக ரசூலாங்க ஒன்றுக்கு போகிறது ரெண்டுக்கு போகிறது நடைமுறைகளை பார்க்குறதுக்கு யாருக்கு வாய்ப்பு கூட, ஆயிஷார்லாம் அவங்களுக்கு. ஆனால் ஆயிஷார்லாங்க பொய்யன்னு சொல்கிறாங்க, உதைஃபார்லாங்க நடந்துன்னு சொல்கிறாங்க, இப்போ யார் பொய்யர் விலங்க, இப்படி மோத விட்டீங்கடா எல்லாத்தையும் மோத விடலாம். நேர்மையான மனிதராக இருந்தால் அவருக்கு இது என்ன இது என்ன இது என்னன்னு தெரியும். பச்சையாக விளங்குறதுக்காண்டி காட்டெல்லாம் ஒரே மரம்னு சொல்லக்கூடாது, விளங்கிட்டா இதுதான் பிரச்சனை, விளங்கிட்டா இவருடைய சப்ஜெக்டில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தலைகீனான நடைமுறை இதுதான். இப்படி எத்தனையோ நபித்தோழர்கள் எத்தனையோ நபித்தோழர்களோடு நடந்திருக்கிறாங்க. மாவியார் அதெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சிருந்ததுக்கு சஹி முஸ்லீமில் ஒரு செய்தியை பாருங்கள், 2700 இதெல்லாம் சொல்லவே இல்லை. 2701 இலக்கம் அபு சயீத் அல் குதுரி யாரோட பிரச்சனை, மர்வானோட பிரச்சனை, மாவியாவோடைய பிரச்சனை சொல்லுவார், மாவியாவோடையும் பிரச்சனைன்னு சொல்லுவார். அப்போ அபு சயீத் அல் குதிரி நேரடியாக எதிர்க்கக்கூடியவர் தானே. அபு சயீத் அல் குதிரி சொல்கிறார் இந்த ஹதீஸை, ஹரஜ முஆவியா அல ஹல்கத்தின் ஃபில் மஸ்ஜித், சஹி முஸ்லீமில் வார செய்தி 2701 அரபிடையில், மஸ்ஜிதில் நாங்கள்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹல்காவில் வட்டத்தில் முஆவியாரெல்லாம் வாராங்க, வந்து கேட்குறாங்க மா அஜ்லசக்கும்,
இங்கே நீங்கள் உட்கார்ந்துட்டிக்கிறதுக்கான காரணம் என்ன? காலு ஜலஸ்னா எனது கூறுல்லா, அல்லாவை ஞாபகப்படுத்தி அல்லாவுடைய விஷயங்களை பேசுகிறதுக்காக உட்கார்ந்தோம். கால அல்லாஹிமா அஜ்லசக்கும் இல்லாதாக், அல்லாவின் மீது ஆனாக இதுக்கு தவிர நீங்கள் வேறு எதுக்கும் உட்காரலையா என்று கேட்குறாங்க. சரியா? அடுத்தது காலு வல்லாஹிமா அஜ்லசனா இல்லாதாக்கு, இதுக்கு தவிர வேறு எதுக்கு நம்ம உட்காரல அப்படின்னாங்க. இது வந்து இதோட நான் நிப்பட்டினேன்னா சஹூர் முஸ்தபா வருகிற மாணவர்கள் இது வேறு என்னமோ நடக்க போகுதுன்னு தான் நினைப்பாங்க. அதெல்லாம் சப்ஜெக்ட் இது வேறு விளங்கிட்டா. கால அம்மா அப்புறம் ரெண்டாம் முறை கேட்குறான், அம்மா இன்னிலம் அஸ்தஹ்லிஃபுக்கும் துஹ்மத்தன் லக்கும், நான் உங்கள்கிட்ட கேட்டது உங்களை நம்பிக்கை இல்லாமல் நான் கேட்கலை, உங்களை நான் நம்பிக்கை இல்லாமல் இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை. வமா கான அஹதும் பி மன்சிலதி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல்ல அன்ஹு ஹதீதம் மின்னி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்தஸ்துக்கு, எப்படி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நெருக்கத்துக்கும் அந்தஸ்துக்கும் நான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் மிகவும் குறைவு. இந்த வார்த்தை அபு சயீத் அல் குதுரி இருக்கிற இடத்துல சொல்கிறார். யார்? முஆவியர் அல்லாஹ். நான் நபி அவர்களோடு இருந்த தோழமைக்கும் இருந்த நெருக்கத்துக்கும் இருந்த அந்தஸ்து மன்சிலத்துக்கும் ஹதீஸ்களை குறை அறிவிக்கிறவன் யார்? நான். இல்லைன்னா நான் வந்து கூட அறிவிச்சிக்கிறோம். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு ஏழாவது வந்தார், இவர் எட்டாவதுக்கு வந்தார். அவர் ஏழாவது இஸ்லாத்தில் வந்தார்னா முஆவியர் எட்டாவதுக்கு வந்தாங்க. ஏழாவதுக்கு வந்தன்றதான் இன்னொரு அறிவிப்பு இருக்குது. விளங்கிட்டா? அது சப்ஜெக்ட் வேறு. நம்ம எட்டுன்னு வச்சுக்கணும், எட்டுன்னு எடுத்தால் ஒரு வருஷம் கேப். அப்போது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்தஸ்துக்கு நான் அறிவிக்கிற ஹதீஸ்கள் குறைவு. ஏன் என்றால் வைன ரசூல் சொல்லி அந்த குறைவுன்னு சொல்லிட்டு ஹதீஸை சொல்கிறாரு. நான் வந்து நிறைய ஹதீஸ்களை சொல்ல விருப்பம் இல்லை, நான் குறைவாக தான் நான் அந்த ஹதீஸ்களை சொல்கிறேன். வைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ அலா ஹல்கத்தி மின் அஸ்ஹாபிஹி, ரசூல்லாம் ஒரு முறை இப்படி தோழர்களெல்லாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் வந்தாங்க. ஃபகாலமா அஜ்லசக்கும், உங்களை உட்கார வச்சது எது என்று கேட்டாங்க. காலு ஜலஸ்னா நதுக்குருல்லாஹ வனஹமது அலாமா ஹதானாலில் இஸ்லாமி வமன் நபி அலைனா, அல்லாஹை ஞாபகப்படுத்தி இஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு வழிகாட்டின அந்த ஞாபகத்துக்களை ஞாபகப்படுத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் தூதரே. அப்போ ரசூல்லாங்க கேட்டாங்க, அல்லாஹிமா அஜ்லசக்கும் இல்லாதாக்க, அதுக்கு தவிர வேறு எதுவும் நீங்கள் உட்காரலையான்னு ரசூல்லாங்க கேட்டாங்க. காலு வல்லாஹிமா அஜ்லசனா இல்லாதாக்க, அதை தவிர நாங்கள் வேறு எந்த காரணமாக உட்காரல. அப்போ ரசூல்லாங்க சொன்னாங்க, அம்மா இன்னி லம்மா ஸ்தஹ்லிஃபுக்கும் துஹ்மத்தன் லக்கும், நான் உங்களையே நம்பாமல் இதை கேட்கல, நான் உங்களையே நம்பாமல் இதை கேட்கலை. வலாக்கென்னஹு அத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் இப்போ என்னிடத்துல வந்தார். ஃபா அக்பர்னு எனக்கு சொன்னார், அன்னல்லாஹ் அஸ்ஸவஜல்ல யுபாஹி பிக்குமுல் மலாயிக்கா, அல்லாஹு தாலா உங்களுடைய இந்த மஜ்லிஸை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறான். நீங்கள் பிரிந்திக்கிற மஜ்லிஸை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறான். அதான் அல்லாவை ஞாபகப்படுத்தி உட்கார்ற மஜ்லிஸுகளை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், பெருமையாக பேசுகிறான் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை யார் சொல்கிறாரு? முஆவியர்லாம் சொல்கிறாங்க. அந்த சபையில் யார் இருக்கிறாரு? அபு சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அபு சயீத் அல் குதுரி உங்களோட பார்வையில் யார்? மர்வான சட்டையை பிடிச்சி இழுத்தவர், முஆவியர் அவங்கள எதிர்த்தவர். அந்த அபு சயீத் அல் குதுரி முஆவியர்லாம் பொய் சொல்லி இருந்தால் பேசாமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்க, மன்சிலா, நான் நெருக்கமாக இருந்தவன் ரசூலுல்லாங்களுக்கு, இருந்தும் ஹதீஸில் குறைவாக அறிவிப்போம். ஆனால் இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹ் கூடுதலாக ஹதீஸ் அறிவித்தவர், ஆக குறை அறிவித்தவர், ஒவ்வொரு ஹதீஸில் அறிவித்தவர், இடைநிலையில் ஹதீஸ்கள் அறிவித்தவர் என்ற லிஸ்ட்டில் முஆவியர்லாம் அவங்கள கொண்டு வரார். வேணாயிட்டா 100% சில முழுசா பலகிறம் எல்லாம் சேர்த்து பார்த்தா 200% ஹதீஸ் என்ன செய்யும்? வரும் முஆவியர் அவங்கள ஹதீஸ். அப்போது இந்த செய்தி சஹி முஸ்லீமில் வருது. இதை வந்து சொல்லலாமா? இதை சொல்லலை யார்ட்டே? மக்கள்கிட்ட அபு சயீத் அல் குதுரி இருக்கார் தானே. நான் அந்த இதில் முக்கியமான வார்த்தை, அதாவது அபு சயீத் அல் குதிரியை வச்சிக்கன்னு சொல்கிறாரு, நான் அந்தஸ்தால் ரசூலாங்களோட மிகவும் நெருக்கமானவன். அப்படி இருந்தும் ரசூலாங்கனே அவ்வளோ அந்தஸ்தில் வச்சிருந்தும் நான் ஹதீஸில் அறிவிக்கிறதானே குறைவு. அதாவது நான் இப்போ சொல்கிறது ரசூலாங்க கேட்ட அந்த நேரத்தில் உள்ள 100 ஹதீஸ் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன்னு சஹி முஸ்லீமில் வருது. இதனால தான் முஆவியர் இல்லாங்க உபாத்திமுன் சாமி சொல்கிற டைமில் வந்து எனது தலைகளாக விளங்கியிருக்கலாம், பிழையாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு முஆவியர்லாம் கிடச்சிருந்தாங்க. சந்தேகப்பட்டார்கள். சந்தேகப்பட்டதுக்கு என்ன காரணம் இருக்குது? இந்த மாதிரி செய்திகள் அன்றைக்கு குழப்பமாயிருந்துச்சு. எது ரிபல் ஃபதில், இந்த மேலதிக வட்டிக்கு தானே, இது கொஞ்சம் குழப்பத்தில் இருந்ததுனால தான் அப்படி சொல்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய அடுத்த ஹதீஸை பாருங்கள், 1037 ஹதீஸ். எத்தனாவது? 1037 ஹதீஸ். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, சரியா, இய்யாக்கும் வஹாதீஸ், ஹதீஸ்களை அறிவிப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், ஹதீஸ்களை அறிவிப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இல்லா ஹதீசன் கான ஃபி ஹதி உமர், உமர் ரழியல்லாஹு காலத்தில் பேசப்பட்ட ஹதீஸ்களை தவிர, உமர் ரழியல்லாஹு காலத்தில் என்ன ஹதீஸ்கள் பேசப்பட்டுச்சோ அந்த ஹதீஸ்களை நீங்கள் என்ன செய்வீங்க, அறிவிங்க. ஃபைன் உமர கான யுஹைஃபுன்னா சஃபில்லாஹி அஸ்ஸவஜல், உமர் வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மக்களை அச்சமுறுத்தி கொண்டிருந்தார், அச்சமூட்டி மக்களுக்கு என்ன சொல்லிக்கின்றதுனால அந்த ஹதீஸ்களை நீங்கள் என்ன செய்யலாம், அறிவிக்கலாம் அப்படின்றாரு. அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை சொன்னால் முஆவியர் இல்லாமல் என்னது ரைட்டு, அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் ஓகே அப்படின்ற ஒரு இது எடுகோல் எடுத்திருந்தார். புறவு புறவு வர ஹதீஸ்களில் சஹாபாக்கள் சில வேலை தவறு விட்டிருக்கலாம், பிழை விட்டிருக்கலாம். இன்னொரு ஆதாரம், நான் ரசூலாவோட 3 வருஷத்துக்கு மேலே எழுந்திக்கிறேன், அபு ஹுர்ரா 4 வருஷத்துக்கு மேலே எழுந்திக்கிறாரு, அப்துல்லா இப்னு அம்ருல் அஸ் 4 வருஷத்துக்கு மேலே, எல்லாம்
மூணு நாலு மூணு இந்த வருஷம் தான் வணங்கிட்டா. அப்போ கூடுதலாக ஹதீஸ் அறிவித்த டைமில் அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தேகப்படுறதுக்கான ஒரு இது ஒன்று இருக்கு. பிள்ளை சொல்கிறதில்ல, அதாவது வார்த்தைகள். இப்போ உதாரணமாக ஃபாத்திமா பிந்து கைஸ் ஹதீஸ் நான் ஏற்றுக்கல மாட்டேன்டார். யார்? உமரதுல அவங்க ஒரு பெண்ணுடைய ஹதீஸனா ஏற்றுக்கல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் சஹாபாக்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சில ஹதீஸ்களை ஏற்றுக்கலாம், இதுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, தவறாக புரிஞ்சிப்பாங்க. மாறி அறிவிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இஸ்திதரா காத்தோ ஆயிஷா, ஆயிஷா ரோதி இல்லாமல் சஹாபாக்கள் மீது பிடித்த பிள்ளைகள் என்று ரெண்டு பாகம் இருக்குது. சரியா? ஒத்துரு, அதாவது இந்த வார்த்தை பிள்ளை, இந்த இது கூட இது குறைய அப்படி என்று சொல்லி என்ன. அப்போ இந்த இந்த மாதிரி சப்ஜெக்டுகளை வந்து இப்படி அணுகினா இது என்ன காரணம்னா, அந்த காட்டை தெரியாட்டி, காட்டை தெரியாட்டி பச்சையெல்லாம் காய்கறியாக விளங்குற கட்டங்கள் இருக்குது, அல்லது என்ன நஞ்சு மரமாக விளங்குற கட்டங்கள் இருக்குது. இந்த பிரச்சனை தான் இவருக்கு என்ன செஞ்சு நடந்துக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமில் வருது. இப்போ நான் சொன்ன ரெண்டு மேலே வருது சஹீஹ் முஸ்லீமில். இது மாவியர் அவன் சம்மந்தமான தலைப்பில் நான் விரிவாக இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன், நான் பேசினேன். ரைட். சரி, இந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அப்போ பயந்து பயந்து ஹதீஸில் சொல்லாமல் இருந்தாரா? சஹீஹ் முஸ்லீமில் வருது. சரியா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபிட மகன் அறிவிக்கிறார். யார்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபிட மகன் அறிவிக்கிறார். அண்ணா அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா கான ஹீன யஸ்தஹ்லிஃபுஹு மர்வான் அலல் மதீனா. விளங்கிட்டா? மதீனாவில் கவர்னராக இருந்தார் மர்வானுக்கு. மர்வானுக்கு கவர்னராக யாரிப்பார்? யார்? அபூ ஹுரைரா. இப்போ மன்னராட்சியில் வந்து கவர்னர் ஆகிக்கலாமா? ஒருவேளை அந்த ஆரம்ப பத்து அவர் ஹலீஃபாவாக இருந்த டைமாக இருந்தால், மாவியார் அதெல்லாம் ஹலீஃபாவாக இருந்த டைமாக இருந்தால் ஓகே. விளங்கிட்டா? அப்போ அந்த அபூ ஹுரைரா அதெல்லாம் கவர்னராக இருந்தான் வருது. இந்த செய்தி நான் முழுசாக இன்னொரு செப்டில் சொல்லுவேன். சரியா? அதை நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மர்வான் ஒரு விதத்தில் தொழுவிப்பார் தக்பீர் விஷயங்களில், அபூ ஹுரைரா அதுக்கு மாத்தமாக தொழுவிப்பார். அப்பையும் மர்வான் யார்? அபூ ஹுரைரா தான் என்ன செய்வார், பல முறைக்கு கவர்னராக போட்டார்ன்ற செய்தியை பார்க்குறோம். நீங்கள் எப்படி இதை போகணும், மக்களை கொண்டு போய் இதை விளங்கப்படுத்திட்டு உமர்லாம் அவங்க சொன்னதை எப்படி விளங்குறது, இதெல்லாம் எப்படி விளங்குறது, இதுதான் அதுக்குரிய காரணம்ன்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போ இதை தடுத்தாங்க அப்படின்னு வருது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ இவர் சொல்லிட்டார் தானே. இப்போ அப்போ முஆவியாரான ஆட்சியில் யாருக்கு உபாதத்தி முன் சாமித்திர ஹதீஸேன கடுமையாக இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, கண்டிச்சிக்கிறாரு, அப்படி தானே இப்போ இவர் சொல்கிறாரு. சரி, இப்போ பாருங்கள் இந்த செய்தியை. இவர் வந்து என்ன மாதிரி அதாவது அந்த அந்த சிந்தனை போக்குள்ள நடந்து கொள்கிறார் அப்படின்றதுக்கு சொல்லி அந்த ஹதீதை அந்த இடத்துல மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னார்கள், லனு ஹத்திதன் பிமா சமிஅனா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன் கரிஹ முஆவியா. முஆவியா வெறுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை நாங்கள் சொல்லியே தீர்வோம். முஆவியா வெறுத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட ஃபர்ஸ்ட் கங்க யுத்தத்தில் சொன்னாரு. ரெண்டாவது முஆவியா பேசி முடிய உபாத் இப்னு சாபித் எழும்புறார். களத்து உபாத் இப்னு சாமித் களத்துற நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்க பாப்போம். சரி, அந்த களத்துற நிலைமைக்கு போகிறோம். நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், கேட்டதை நாம் சொல்லியே தீர்வோம். இதற்கு பின்னால் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிற காலம் வரைக்கும் நான் அவரோடு தோழமை கொள்ள மாட்டேன் என்ன செஞ்சார் உபாத் இப்னு சாமி சொன்னார். உடனே போயிட்டாரு எங்கே, அதாவது மதீனாவுக்கு போய் சேர்ந்தார். உமர்லாம் கேட்டாங்க என்ன வந்துட்டீங்கன்னு சொல்லி, இந்த காரணமாகத்தான் நான் வந்தேன்னு சொன்னாங்க. நீங்கள் இல்லை, உமர்லாம் பதில் சொன்னாங்க, நீங்கள் இல்லாத பூமி ஒரு கேவலமாகட்டும், போங்க திரும்பி என்ன, நீங்கள் இல்லாத பூமி கேவலமாகட்டும். யார் சொன்னார்? உமர்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு அவ்வளவு கௌரவம் உண்டு, திரும்பி போங்க. முஆவியர்லாம் சொன்னாங்க, நீங்கள் மக்களை எல்லோரையும் ஆளலாம், உபாதத்து சாமித்துக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா. நடந்த சம்பவம் இது உமர்லான காலத்தில் நடந்த சம்பவம். இதை முஆவியர் ஆட்சி காலத்தில் நடந்த அவதூறுகள் என்று பேசுகிறார். குர்ஆனுக்கு முரணான சம்பவங்கள் என்று பேசுகிறாரு. எப்படிப்பட்ட ஒரு என்ன அதாவது தலைகீழான சிந்தனை இருந்தால் அவருக்கு இப்படி பேசல. விளங்கிட்டா? உமர் ரழியல்லாஹு காலத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அவர் ஹதீஸில் நிராகரித்தார் பார்த்தீங்களா, எப்படி நடந்துகிறார், என்ன ஹதீஸ் அப்படி எப்படினு தூக்கி வீசினார்னா. இப்போ உமர் ரழியல்லாஹு நிலைமை என்ன? உமர்லாம் கவர்னர் அப்படியே கவர்னர்ஷிப்பை நீக்கலை. உபாதத்தி முழு சாமித்துக்கு நீங்கள் பொறுப்பில்லைன்னு சொன்னாரே தவிர, கப்பஹல்லாஹு அர்தன் லஸ்தபீஹா, நீங்கள் இல்லாத பூமி கேவலமாகட்டும், போங்க. மாவீரனுக்கு எழுதினா உங்களுக்கு அவரில் அதிகாரம் இல்லை, அவர் சுதந்திரமாக தெரியலான்றார். இவ்வளோதான். மாவியா என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஹதீஸ்கள் எச்சரிக்கையாக இருங்க, உமர் ரழியல்லாஹு காலத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ்களை தவிரன்னு எப்போ சொல்கிறாரு, ஆட்சி காலத்தில் சொல்கிறாரு. இவர்கள் ஆட்சி காலத்தில் சொல்கிறாரு, உமர் ரழியல்லாஹு காலத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் ஓகே, அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கிறாரு.
மூவேலான. ஆனால் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் தான், வேறு எதுவும் சொல்ல வேணான். அடே நம்ம அந்த ஹதீஸ் வருது அபூபக்கர்லாவோட ஹதீஸில் அந்த காலத்தை மட்டும் சொல்லிக்கணும். யார் என்ன உமர்லானது இந்த பிரச்சனை வரும் வேண்டி. இந்த சம்பவம் எப்போ நடக்குது? உமர்லாவோட ஆட்சி காலத்தில் நடக்குது. ஏன் நீங்கள் சொன்ன அத்தனை விளக்கம் அந்த ஹதீஸுக்கு இருந்தா? பொய் சொல்கிறாரு, ஏமாத்துறாரு. யார் மாவியாரது இல்லை, அவங்க வந்து பொருளாதாரத்தில் இந்த மாதிரி மக்கள்கிட்ட நினச்ச மாதிரி விற்கிறது, நினச்ச மாதிரி வட்டியை ஹலாலாக்குறது, பட்டு மோசமான ஆளாக இருந்தாருன்னு சொன்னீங்க அந்த ஹதீஸை வச்சு. எப்படி உமர் ரதியுல்லாஹு அவர்கள் அப்போ அந்த கவர்னரில் வச்சு பெறவர், கவர்னராக ஏன் வச்சார்? நீங்கள் சொன்ன விளக்கமெல்லாம் பொய்ன்றதுக்கு இதே ஒரு ஆதாரமாக இல்லையா? உங்களுக்கு எல்லாம் அவங்களோட வாயால் எடுத்தான் அதை விளங்கிட்டா இல்லைண்டா? இப்போ உமர் ரதியுல்லாஹு அவர்கள் எப்படி வைக்கிறாங்க அவர்? இப்போ இவ்வளவு இது நடக்குது, நடந்த பிறகு எப்படி உமர் ரதியுல்லாஹு அவர்கள் திருப்பி அவரை கவர்னராக வைக்கிறாங்க? அப்போ உமர்லாங்க மோசமானவரா? உமர்லாங்க என்ன இந்த மன்னராட்சிக்கு இதாகி போனாரா? இந்த திருப்பி கேளுங்க. இப்போ இந்த பகுதி தெரியாமல் பேசி எப்படி பேசுறாரு? வேணத்தை முடிச்சு நடந்தது போடுறேன். உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா என்ன? அவ்வளோ குபாத் இப்னு சாமித்துடைய நிலையை மதித்தார்கள். ஆனால் இந்த இடத்துல முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்கிற விஷயத்தில் அவர்கள் ஏன் இவ்வளோ வேகமாக இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறாங்க அப்படி என்று சொன்னால், உபாத்தி குரு சாமி பேசியிருந்தும் கூட, அவர் கவர்னராக இருந்தும் கூட எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னு சொன்னால், ஃபிக்ஹை முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு விரும்பக்கூடியவராக இருந்தார்கள். தனது தீர்ப்பு பிழையாக இருக்கிறது, அந்த இடத்துல பிழையாக இருக்குது. அதுக்கு பின்னால் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு உபாத்தி குரு சாமித்துடைய கருத்தை ஏற்றார் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவருக்கு விளங்கின பின்னாலே இதை சொல்லலை விளங்கிட்டா இதெல்லாம் சொல்லலை. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை மகள், இது உமர்லாவோட காலத்தில் நடந்த சம்பவம்ன்றே வேறு என்ன செய்யலை அதில் சொல்லலை. நான் அதை கேட்டுட்டு நான் ஆச்சரியப்படுறேன், எப்படி ஒரு நடந்த ஒரு ஹிலாபத்தையே டோட்டலாக கவுத்துறாரு, ஆனால் அவர் கவர்னர் எப்படி இவருடைய ஆட்சி ஆட்சியாக இருக்கும், இதெல்லாம் துவம்சம் செய்யப்படவே ஆட்சின்னு சொல்கிறாரு. அங்கே ஹலீஃபா வாங்கிக்கிறது உமர் ரதியல்லாஹு அன்ஹு மறந்துட்டார் பார்க்கல. இப்போ இவ்வளோ விளக்கமும் பொய்யா இல்லையாவே? அப்போ இல்லைன்னா உமர் ரதியுல்லாஹு நீங்கள் சொன்ன அத்தனை படுமோசமான கவர்னர் தெரிஞ்சியும் பேசாமல் இருந்திக்கிறான்னு அர்த்தம் விளங்கிட்டா? தெரிஞ்சியும் பேசாமல் ரெண்டில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு கசப்பாக தான் முடியும் விளங்கிட்டா? அப்போது இது இதுதான் இவருடைய அதாவது பிரச்சனையில் உண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள் இவர் எப்படி சொல்கிறாரு. என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அவர்கள் பல ஹதீஸ்களை அறிவிக்கணும். சும்மா ரசூலா சொன்னாங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. யார் இந்த சஹாபி? அவர் சொல்கிறாராம்மா உபாதா பின் சாமித்ர் அலியானம் வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இவராக சொல்கிறாரு. நாங்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில் இருந்திருக்கிறோம், ஆனால் இத்தகைய ஹதீஸ்களை நாங்கள் கேட்டதில்லை என்றார். நாங்களும் சஹாபி தான், நாங்களும் ஒன்றும் ரசூலா எப்படி தெனாவட்டான ஒரு ஆளை உமரெல்லாம் வச்சுக்கிறாங்க கவர்னரா? அதாவது டோட்டல் சிரியாவில் மிக முக்கியமான பகுதிக்கு கவர்னர் ஆகிறாரு விளங்கிட்டா? அப்படியே கொஞ்சம் பகுதியாக கொடுத்து நிறைய பகுதியால் கொடுத்தாரு விளங்கிட்டா உமர் இல்லாமல். அப்போது அதில் வந்து இவ்வளோ ஒரு மோசமான ஆளை யார் வச்சுக்கிறாரு? உமர் இல்லாமல். இப்போ எதில் பேசுகிறாரு? முஆவியா ரதியுல்லாஹுடைய ஆட்சியில் நடந்த குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான செயல்பாடுகள் ஹலீஃபாவை வந்த பிறகு. அதான் ஹலீஃபா மன்னராட்சி, ஹலீஃபா மன்னராட்சி சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ உமர் ரதியுல்லாஹு அவங்க செஞ்சது மன்னராட்சியா? இப்படி ஒரு கவர்னரை வச்சுட்டு இருந்தது. இப்போ முஆவியா அவங்களோட இதில் வந்து உசைதி பண்ண துகை இருக்கலாம் அது. அப்போ உமர்லாவோட இதில் எப்படி முஆவியா இருக்கலாம்? இந்த மாதிரியான ஆள் பார்த்துக்கோங்க. நாங்களும் சஹாபி தான், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹதீஸ் தெரியல. இவர் எப்போ வந்தார், இவர் எப்போ சேர்ந்தார், உபாதாவின் சாமித் யார் நீங்கள் அடித்து பாருங்கள் விக்கிபீடியாவில், இவர் யாருன்னு அடித்து பாருங்கள். இவர் வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு, இந்த ஒரு வருஷத்தில் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் ஹதீஸ்னா அப்புறம் மீதி ஹதீஸ், அப்போ அபூபக்கருக்கு தெரியாத ஹதீஸ், அபூஹுரைராவுக்கு தெரியாத ஹதீஸ்லாம் அப்புறம் என்ன ஆகும்? அவர் பேசுறது எப்படி பாருங்க, மக்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறது. நானும் சஹாபி தாங்க, இவரும் சஹாபி தாங்க, என்னங்க சும்மா இவர் பாட்டுக்கு ஹதீஸ் ஹதீஸ்ன்னு இருக்காரு எப்போ பார்த்தாலும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஹதீஸ்னு எடுத்துக்க மாட்டிங்களா அப்படி. ஆனால் மக்கள் எதை எடுத்துக்கணும்னு தெரிவா எடுத்துட்டாங்க பாருங்க, வாங்கின மக்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, ஹாதி மஹதி இவரை பற்றி பிடிச்சிக்கிட்டா சொர்க்கன்னு எடுத்தாங்களா, இல்லை உபாதா பின் சாமிது அவர் சொன்ன அந்த விஷயத்தை எடுத்தாங்களா? ஏன்னா அப்போ அதை சொல்கிற இல்லை, மக்கள் இன்னும் கெட்டு போகாத காலகட்டம் அது. இந்த சஹாபாக்கள் இன்னும் அந்த நதியில் இருந்த காலகட்டத்தில், கெட்டு போகாத காலகட்டம், அவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து இவருடைய பேச்சை தான் எடுத்தாங்க. யார்? உபாதா பின் சாமித்திரியும் அவங்களுடைய பேச்சை எடுத்தாங்க. எடுத்துகிட்டு சொன்னாங்க, ஏன்னா வந்த ஜிஹாதுக்கு வந்திருக்காங்க. கெட்டு போகாத காலகட்டம். இப்போ யார் ஆட்சி காலம்? மாவியார் அவங்களோட ஆட்சி காலத்திலேயே கெட்டு போகலைன்னு அவர் சொல்கிறாரு விளங்கிட்டா? மாவியர் ஆட்சி காலத்தில் கெட்டு போகாத காலகட்டம்ன்றாரு. அப்படின்னா மாவியரன் கீழே நல்ல அந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் உமர்லாவோட காலத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த மக்கள் அப்போ எப்படிப்பட்ட மக்களாக அவங்க இருந்திருக்கணும்? இவங்களை சூழ உள்ள மக்கள் மாவியாரெல்லாம் எவ்வளோ அழகாக நடத்திருக்கணும், உமர்லாங்க அவரை நீக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னான். இவருடைய விளக்கத்தை பாருங்க. இப்போ உண்மையான எண்ணத்தில் உயிரை கொடுக்க வந்த ஒரு கூட்டம் ஒரு வெள்ளிக்காக நரகத்தை வாங்கிட்டு போயிருமாண்ணா,
அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, வேணான்ட்டு வித்தால் பண்ணிக்கிட்டாங்க. பிறகு மாவீரன் அவர்கள் அவங்க எந்திரிச்சு மறுபடியும் சாமி திரல்யாணம் வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க, மாவியா அவர்கள் வெறுத்தாலும் சரி, அவரது மூக்கு மண்ணை கவட்டும், அல்லாவின் தூதர் சல்லா செல்லம் அவர்களிடம் இருந்து செவியுற்றதை நிச்சயமாக நான் அறிவிப்பேன். இது ரசூலாட்டிருந்து நான் கேட்டது, நான் சொல்லியே தீருவேன், அவர் என்னை வெறுத்தாலும் சரி. இருள் கப்பிய ஒரு இரவில் மாவியா அவர்களது படையில் நான் இல்லாமல் போவது குறித்தும் நான் இங்கே நீ நடு ராத்திரியில் அங்கே கழட்டி விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இங்கே பாலைவனத்தில் இப்படியே விட்டுட்டு போனாலும் அதை நினச்சிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஹதீஸை சொல்லியே தீருவேன். அப்போ ஹதீஸுக்கு இவர்கிட்ட இருந்த வேல்யூ என்னன்னு புரியுதா இல்லையா? ஹாதி மஹதிங்கிறீங்க, இந்த ஹதீஸ் முஸ்லீம் தானே இருக்குது. ஹதீஸை சொன்னால் நாங்கள் பார்க்காத ஹதீஸா, இவர் ஹதீஸில் இல்லாத சொல்கிறாருன்னு அவ்வளோ பெரிய சஹாபியை போய் சொல்கிறது சொல்லிவிட்டு நாங்களாம் அந்த நாங்கள் கேள்விப்படாத ஹதீஸ்னா அப்போ சரி. அப்போ இப்போ ஹதீஸில் இல்லாத சொன்ன சொல்லவே இல்லை விளங்கிட்டா. சில ஹதீஸுகளை சொல்கிறாங்களே நாங்கள் கேட்காத ஹதீஸுகள் அப்படின்றாங்க. வார்த்தை பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ விளக்கங்கள் உமர்லாங்க சொல்லி தாங்கிறாங்க. அபு முசல்ல சரி நம்மள என்ன கேட்ட அது மாதிரி எல்லா கேள்வியும் அதில் வரும். இப்போ இவர் கேள்விப்பட்டது மட்டும் ஹதீஸ் நீங்கள் எடுத்துவீங்களா? எப்போ ஹஜத் ஹஜ மக்கா வெற்றிக்கு அப்புறம் எத்தனை ஹதீஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? சஹி முஸ்லீமில் 3632 ஹதீஸ். இப்போ குர்ஆன் ஹதீஸ் எப்படி மாற்றப்பட்டுச்சுன்னு பார்க்கணும். சும்மா மன்னராச்சு இப்போ என்ன விளங்கணும், குர்ஆன் ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸை வச்சு முஸ்தஃபா சொன்ன செய்திகள், குர்ஆன் ஹதீஸ் மாற்றப்பட்டது, மன்னர் ஆட்சியில் குர்ஆன் ஹதீஸ் மாற்றப்பட்டிருக்குது, இதுதான் மிக முக்கியம். அந்த செய்தியை வச்சு இவர் எல்லாம் சொன்னார். இவர் போலியாக தான் எல்லாத்தையும் விளங்குறாரு, திணிக்கிறாருன்றதுக்கு இது உமர்றதுனால காலத்தில் நடந்திருக்குது அப்படின்றது நீங்கள் எடக்ட் பண்ணால் விளங்கிடும். அப்போ மன்னராட்சி சப்ஜெக்ட் இல்லையா அதில்? அப்போது வந்து என்னது, அதாவது இந்த ஹதீஸ்கள் மறுக்கப்படுற மாதிரியான சிச்சுவேஷன் இல்லை. அப்போ இவர் விளங்கப்படுத்தினார், இவர் ஏற்றினது அப்படின்றதுக்கு இவ்வளவும் ஆதாரம். ஆதாரமாக இருந்தா இவர் சொல்ற மாதிரி ஆட்சி மோசம் சரிதானே? அப்ப உமர்ல அவங்க என்ன நிலைமை இல்ல, உமர்லாங்க ஆட்சியில மனசு போன ஒரு ஆளை வைக்க மாட்டாரு. அப்ப நீங்க பொய் சொல்றீங்க, திணிக்கிறீங்க ஒரு ஆள் மீது தொடர்ந்து திணிக்கிறீங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். போல ஆட்சி செய்வார், இதுக்கு பேர் என்ன அதை சொல்லுங்க. அது கலீஃபான்னு நீங்கள் வச்சிங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இது மனசு போன போக்கில், இது மனசு போன போக்கில் குர்ஆன் ஹதீஸை பின்னாடி தூக்கி போட்டு ஆட்சி உமர்றதுலாங்க எப்படி வச்சாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற விளக்கம் பொய்யன்னு அர்த்தம் விளங்கிட்டா. அதனால தான் நீங்கள் அந்த சம்பவத்தை மறந்து விஷயம் தெரியாமல் பேசினதுனால இப்போ நீங்கள் எல்லா ஹதீஸ்லையும் இப்படி திணிச்சுப்பீங்கன்னு மக்கள் விளங்கணும். விளங்கிட்டா எல்லா ஹதீஸ்லையும் இந்த மாதிரி திரிப்பு செஞ்சு செஞ்சு ஏற்றி சொல்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதாரம் இது. ஆட்சி செய்வார், அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்கள் எங்களிடையே. இதுக்கு தான் அந்த எடுக்க சொன்னேன் நான், இந்த 68 பார்த்து எடுத்துருங்கன்னு சொன்னேன். வணங்கிட்டா 69 பார்த்து எடுங்க பேசுங்கன்னு சொன்னேன் சரியா? ரைட்டு. இப்போ இவர் சொல்கிறார் தானே இந்த இந்த அதாவது மாவியர் அவங்களோட செய்தி, இந்த சம்பவம் இவர் சொல்கிற மாதிரி வருது. என்ன பிரச்சனைடா, இது முஸ்லீமில் அவ்வளோதான் வருது, உமர்ல அவங்களோட சம்மந்தப்படுத்த வரலாங்க. நீங்கள் உபாத்தி புனு சாமி எப்பப்பெல்லாம் போனார் மாவியர் அவங்களோட, எங்கே போனார், அவங்களோட படைகளில் இருந்தது யார், அபுல் அஷஸ் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு என்ன பின்னணி என்று தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். இது உமர்லான கால சம்பவம், காட்டு வழி பயணம் என்றதுனால மாவியாவை கண்டோடனே இவர் விரட்ட தானே வேலை, மாவியாவை கண்டோட விரட்டினதுனால எந்த காலத்தில் இருந்த அந்த சப்ஜெக்ட் என்னது இவருக்கு விளங்கலை. விளங்கிட்டா சரி. இப்போது இந்த இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்டிங்களா, சஹாபாக்களுக்கு மத்தியில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சஹி முஸ்லீமோட தலைப்பு புகாரி தலைப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தாங்க. இது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்த சில தலைப்புகள் இது உண்டு. என்ன அப்படி என்று சொன்னால், அபுல் மின்ஹால் சொல்கிறாரு, அவர் ஒரு தாபிய கால பாஷ் என்ற ஒரு நண்பர் ஒருவர் வந்து கடனுக்கு என்ன செய்கிறாரு, வெள்ளி வாங்குறார். ஹஜ் சீசனில் தாரேன்ட்டு கொஞ்சம் வெளியே எடுக்கிறாரு, அதை ஹஜ் சீசனில் தாரேன்ட்டு. அப்போ வந்து இதை வந்து எனக்கு சொன்ன உடனேயே, அதாவது அபுல் மின்னா சொல்கிறார், இது பிழை, இப்படி செய்யக்கூடாது, தங்கம் வெள்ளி தங்கம்லாம் கடனுக்கு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நான் வந்து ஒரு தடவை இப்படி விற்றேன் விளங்கிட்டா, இது யாரும் எனக்கு மறுக்கலை தான் இப்படி. ஆனால் ஒருத்தர் நான் பராயிபுன் ஆசிப்ட்ட போனேன், ரதியல்லாஹு அந்த நபித்தோட்ட போனேன், அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் மதியனால் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்படி தங்கம் வெள்ளி அதான் என்ன சொல்கிற மணி எக்ஸ்சேஞ்ச் நிறையா இது நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மணி எக்ஸ்சேஞ்சில் செய்யலாம் நிபந்தனைகளோட செய்யலாம் சரியா, அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாக்கான எதம் பியதின் ஃபலா பஸபி, கேஷாக நடந்துட்டா ஓகே, மாக்கான நசியத்தன் ஃபஹுவ ரிபா, கடனுக்காக இருந்தால் அது வட்டி, வட்டியே எடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும், வட்டி எடுத்தால் தான் வட்டி, இதில் கடனுக்கே வட்டி. அதாவது இன்றைக்கு இந்த வெள்ளியை நீங்கள் எடுங்க, ஹஜ்ஜி சீசனுக்கு நீங்கள் இதை தாங்கன்றாலே வட்டி. வட்டி நாங்கள் எப்படி விளங்கி வச்சுக்கிறோம், 50 கொடுத்துட்டு 60 எடுத்தால் வட்டினா விளங்கி வச்சுக்கிறோம். இதில் அப்படி இல்லை, 50 கொடுத்துட்டு நீங்கள் புறவு 50 எடுத்தாலே வட்டி தங்கம் வெள்ளியில். இதை வந்து ரசூலாங்க தான் ரிபல் ஃபதுல்ன்றது பழங்கிட தடுத்தார்கள். இதில் எப்படி வருது, கடனுக்காக இருந்தால் வட்டி, எடை சமம் சப்ஜெக்ட் இதில் பேசப்படலை.
சரியா வட்டி வாத்தி ஜெய்திபின் அர்க்கம். நீங்கள் போய் ஜெய்திபின் அர்க்கம்கிட்ட போய் கேளுங்க, ஃப இன்னும் ஆதமு திஜாரத்தை மின்னி பராய்பு ஆசிப் சொல்கிறார், அவர் என்னை விட நல்ல பிஸ்னஸில் உள்ளவர். அப்போ அவன்கிட்ட போகிறார், அவரும் அதே பதிலே சொல்கிறார். இப்போ பராய்பின் ஆசிப் அதே போல் யார், அதாவது இந்த இவர் ஜெய்திபின் அர்க்கம், ஜெய்திபின் அர்க்கம் இதை என்ன செய்கிறார் சொல்கிறார். எந்த ஜெய்திபின் அர்க்கம், இவர் ஜெய்திபின் சாபித்தின் ஜெய்திபின் ஹாரிதான் விளக்கம் கொடுத்தாரே அந்த. சரியா, இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த தாபின்களுக்கு சிலவங்களுக்கு தெரியாமல் இருந்தீங்க இந்த பிஸ்னஸ் வட்டி, வட்டி பிஸ்னஸ் எப்படி தெரியாமல் இருக்கும், வட்டி அவ்வளோ தெட்ட தெளிவானது எப்படி தெரியாமல் இருக்கும். ரிவல் ஃபாதர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு, தாபீன் கடை காலத்தில் இது நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது முஸ்லீமில் வருது. தல்ஹா ரதியுல்லாஹிங்கிறார், தல்ஹா திபுன் உபைதுல்லா சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட சஹாபிக்கிறார், உமர் ரதியுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்துட்டிருக்கிறாங்க. சஹீல் புகாரில் 2134 இலக்கம். இதான் அந்த கேட்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு மசலாவுடைய பின்னணி தெரியாமல் என்ன செய்யப்படாது, சும்மா அவதூறாக எழுப்பப்படாது. அதனால தான் இப்படி நடக்குது விளங்கிட்டா. அப்படி இருக்கிற டைமில் ஒருத்தர் வாராரு, தல்ஹத்துபின் உபைதுட்ட வந்து ஹாபாலேருந்து காட்டிலேருந்து வாராரு விளங்கிட்டா. இது எந்த காடு, ஹாபாண்டு சொல்கிறது மதீனாவில் உள்ள வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு சொல்கிற ஹாபாண்டு விளங்கிட்டா. அது பேர் அது ஹாபாண்டு, ஹாபானா காடு என்ன அர்த்தம் விளங்கிட்டா. ரைட், இப்போ என்னென்னு சொன்னால் வந்தோடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வைங்க எங்களோட கணக்குக்கு பொறுப்பாளர் வந்தோடனே நான் உங்களுக்கு அந்த பணத்தை என்ன செய்கிறேன், மாற்றித்தாரேன், மாத்திரத்துக்கு ஒரு வெள்ளி நாணயமாக மாற்றி தாரேன்றார். உமர்லாம் அங்கே சொல்கிறாங்க, பக்கத்தில் உமர்ல அவங்க சொல்கிறாங்க, இல்லை எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. இதை எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் இவர்த காசாளர் வந்த பிறகு நீங்கள் வாங்க. யார் சொல்கிறாரு, உமர்லாங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை உமர்லாங்க சொல்கிறாங்க, தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு தெரியாமல் இருந்துச்சு பக்கத்தில், தல்ஹத்திபின் உபைதுல்லா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த நபித்தோழருக்கு ரிபல் ஃபதில் என்ன செய்யலை, தெரியலை. இன்னொரு விதமான வட்டி என்ன செய்யலை அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இது புகாரில் 2062-65 இந்த செய்தி வருது. அதாவது இன்றைக்கு நகைக்கடையில் கொண்டு போய் ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி மாதம் மாதம் சீட்டு போடுற மாதிரி நம்ம தங்கம் சேர்த்துட்டு வரமே வட்டி விளையிட்டா, எத்தனை பேருக்கு தெரியுமது, நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இது ரிபல் ஃபதர்ன்றது, அது நிறைய பேர் தெரியாமல் என்ன செய்யறது. அதே போல் அட்வான்ஸ் கொடுத்துருவாரு புறவு தாங்கன்னு சொல்லி, அது வட்டி விளையிட்டா தெரியாது. இந்த சப்ஜெக்டில் வரது தான் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்த சப்ஜெக்ட் இது. அடுத்தது இது சஹி முஸ்லீமில் இந்த செய்தி வருது. அடுத்து பாருங்கள், அப்துல்லா இபின் உமர் ரதியுல்லாஹ் அவங்க அபு சயீத் அல் குதுரி ரதி அவங்க இந்த செய்தியில் அப்துல்லா இபின் உமர் வந்து அபு சயீத் அல் குதுரியை சந்திக்கிறார். சந்தித்து கேட்குறாரு, யாபா சயீத், நீங்கள் என்ன ஹதீஸ் சொல்கிறீங்க இது ரசூலாங்கள்ட்டிருந்து, ரசூலாங்கள்ட்ட ஒரு ஹதீஸ் சொல்கிறீங்களா இது என்ன? அப்போது அபு சயீத் சொல்கிறாருன்னா, இந்த மணி பணம் மாற்றிக்கொள்வதில் பொறுத்த வரைக்கும் ரசூலாங்க அப்படி சொன்னாங்க, சமமாக இருக்கணும்னு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். யாருக்கு தெரியலை, அப்துல்லா இபின் உமர் ரதியுல்லாஹ் அவங்களுக்கு தெரியவில்லை, முக்கியமான நபித்தோழர்கள் ஒருவர். அடுத்தது இந்த செய்தியை பாருங்கள், சஹி முஸ்லீமில் வரக்கூடிய 1586 இந்த ஹதீஸ் வருது. அதுபோல் அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதியுல்லாஹ் அவங்க வந்து எடை வித்தியாசப்பட்டாலும் வித்துக்கலாம்ன்றார், கடைசி வரைக்கும் அதே இதில் தான் இருந்தார். அதில் அவர் மாறினது இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மத் சொல்கிறாரு, சுவர் இல்லை அவர் மாறல, அதில் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். இது ரிபல் ஃபாதில்ல கடனாக இருந்தால் வட்டி என்றார். ஆனால் எடை சமம் விஷயத்தில் அவர் என்ன செஞ்சார், முரம்பட்டார். தங்கத்துக்கு தங்கமும் இடம் மாறி என்ன செய்யலாம், வித்துக்கலாம். வெள்ளிக்கு வெள்ளியும் இடம் மாறி என்ன செய்யலாம், வித்துக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை என்ற கருத்தில் யார் இருந்தார், அதாவது இவர் இருந்தார். அதாவது $100 கொடுத்து $150 வாங்கிக்கிறது வேணாங்கிட்டா, அப்படி இப்போ நடக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது பிரச்சனை இல்லைன்றார். இப்போ தங்கத்துக்கு பழைய தங்கத்துக்கு புதிய தங்கம் எவ்வளோ இடம் வித்தியாசமானாலும் பிரச்சனை இல்லை கருத்தில் யார் இருந்தார், அப்துல்லா இபின் அப்பாஸ்ல அவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது அவர் வந்து ஜெய்திபின் அர்க்கமுடைய சில வார்த்தைகளை ஆதாரமாக காட்டி அதை சொல்கிறார். உசாமர் அவங்களோட செய்திகளை ஆதாரம் காட்டி அவர் என்ன செய்கிறார், அந்த செய்தியை சொல்கிறார். சஹி முஸ்லீமில் 1594 இலக்கத்தில் என்ன செஞ்சார் இந்த செய்தியை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது இதில் வருது எப்படின்னு சொன்னால், இபின் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, உசாமா பின் உசைத் எனக்கு சொன்னார், உசாமா ரதுலாம் எனக்கு சொன்னாங்க, இன்னமர் ரிபா ஃபின் நசி ஆ ரசூலாங்க சொன்னாங்க, கடலில் தான் வட்டி, இது காலம் எடுக்கிறதுல தான் வட்டி, காலம் எடுக்காததில் வட்டி என்ன செய்யாது வராதுன்ற ரசூலாங்க சொன்னாங்கன்ற செய்தியை யார் சொல்கிறார், இப்போ உசாமா ரதுல்லாங்க சொல்கிறாங்க. இப்போ இபின் அப்பாஸ் நாங்கள் மாற்று கருத்தில் வைக்கிறாங்க. அப்துல்லா இபின் அப்பா உமருக்கு அந்த கருத்து என்ன செய்யலை, தெரியலை. இன்னும் நிறைய நபித்தோழர்கள் உபைதுல்லா இபின் தலஹாக்கு அந்த செய்தி என்ன செய்யலை, தெரியலை. அடுத்த செய்தியை பாருங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இபின் அப்பாஸ் இதே செய்தி 1596 வருது, லா ரிபா வட்டி கிடையாது, ஃபீமாக்கான எதம்பியது கேஷா மாற்றிக்கிறதுல இடம் மாறுறதுல என்ன செய்யாது வட்டி கிடையாது. யார் கருத்து இது, இபின் அப்பாஸ் அவங்களோட கருத்து. அதே போல் சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது அபு சயீத் அல் குதுரியை இபின் அப்பாஸ் சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டு இதே செய்தியை அபு சயீத் அல் குதுரி மற்ற கருத்து சொல்கிறாரு, கேஷா இருந்தாலும் இடம் சரியாக இருக்கணும் அப்படின்ற செய்தியை சொல்கிறார். இவர் சொல்கிறார், ரசூல்லாங்க எனக்கு சொன்னாங்க, இன்னமர் ரிபா ஃபின்னசி ஆ கடனில் தான் வட்டி என்ன செஞ்சாங்க ரசூல்லாங்க சொன்னாங்கன்னு உசாமா இல்லாமல் எனக்கு ஹதி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறாரு, இபின் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க. இது சஹி முஸ்லீமர் வருது. அப்போது இவ்வளோ செய்தியும் வந்து எவ்வளோ கருத்து முரம்பாடோடு நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்து இடத்தை காட்டுது. சரியான நிலைப்பாட்டுக்கு மூவாவையெல்லாம் வந்துட்டாங்க பிறவு, ஆனால் இபின் அப்பாஸ்லாம் வரவே இல்லை.
வந்ததா ஆதாரம் என்னது? இல்லை, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. மற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க சஹாபாக்களை தெரிய 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 வந்து ஃபஸ்ட்டுக்கு அதான் அம்மாரெல்லாம் கூட செய்தி மாதிரி தான் விளங்கிட்டா. ஃபஸ்ட்டுக்கு தெரியாது இப்படி ஒரு செய்தி இருக்கான்னு சொன்னால் யாரும் என்ன செய்வாங்க, மறுப்பாங்க. அதுக்கு பிறகு அதை என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை பற்றி ஆன செய்திகள் தகவல்களை படிக்கிற டைமில் இவர் ஏற்றுக்கிறார் மூவாவியால். ஆமாம், நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் இது ஒரு பெரிய குழப்பமாக இருந்த இடத்த முதலாக மக்களுக்கு முன்வைக்கணுமே, விளங்கிட்டா. மக்களுக்கு அதை முன்வைக்காமல், பெரிய குழப்பமாக இருந்த ஒரு செய்தியை முன்வைக்காமல், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தற்காலிக திருமணத்தை அனுமதித்தார் அப்படின்னா என்ன செய்யும், என்னடா இப்னு அப்பாஸ் இப்படி அனுமதிச்சாங்க, சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாராயம் விற்கிறதை அனுமதித்தார் இருக்குது விளங்கிட்டா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், என்ன பிரச்சனை இருந்துச்சு? மூவாவியா ரலியல்லாஹு அன்ஹு குடித்தாங்களாம், ரசூலாங்க ஹராமாக்கிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறார். சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க அப்போ என்னன்னு சொல்லி இவர் சொல்கிறார், என்னன்னு பார்த்துக்கங்க. அண்ணா என்ன சாராயம் குடிச்சிக்கிறான், என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்களுக்கு சொல்லாமல் சொன்னால் நபி இதில் கருத்து முரம்பாடு வந்துச்சு விளங்கிட்டா. அதே நபீதன் சொல்கிற திராட்சை ரசத்தில் கருத்து முரம்பாடு வந்துச்சு, எத்தனை நாள் வைக்கணும் கருத்து முரம்பாடு வந்துச்சு, எந்த பாத்திரத்தில் வைக்கணும் கருத்து முரம்பாடு வந்துச்சு விளங்கிட்டா. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இதை சொல்லணும், மக்களுக்கு தெரியாட்டு என்ன நினைப்பாங்க. அப்போது இதுதான் இவருடைய பிரச்சனை விளங்கிட்டா. இப்போ உமர்லான கருத்து நடந்தே தெரியாமல் இதை கொடுத்து மன்னராட்சியில் போட்டு எனக்கு அந்த அந்த எடுவு எடுக்கிற விளங்கிட்டா. அப்போ பார்க்கணும். சரி, இப்போ இந்த ஹதீஸை பாருங்கள். சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி 2924 இலக்கத்தில் இந்த செய்தி என்ன செய்தி வருது, 2924 இலக்கத்தில் உமைர் இப்னு அஸ்வதுல் அன்சி சொல்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஹதீஸுக்கு விளங்கப்படுத்திட்டேன், இப்போ எக்ஸ்ட்ராவான சப்ஜெக்ட் அது உமர்றது இல்லை அவங்களோட காலத்தில் நடந்ததுன்னு சொன்னதோட எல்லோரும் என்னது விஷயம் விளங்கிடும், விளங்கிட்டா ஆஹா சொன்ன விளக்கம் எல்லாமே என்ன பிள்ளைன்னு விளங்கிடும். அதையும் யாராவது தாங்கி பிடிச்சாங்கன்னா அது நம்ம ஒன்றும் செய்யலாது விளங்கிட்டா. அதாவது அன்னஹும் அதா உபாதத் இப்னு சாமித், உமைர் இப்னு அஸ்வத் சொல்கிறார், உபாதத் இப்னு சாமித் அவர் போகிறார், வஹுவ நாசிலுன் ஃபீ சாஹத் ஹெம்ஸ், அவர் வந்து ஹெம்ஸில் இருக்கிறார், சிரியாவில் ஹெம்ஸில் இருக்கிறார், வஹுவ ஃபீ பினா இன் லஹு அவருடைய ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஒரு மாலி அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வமா அஹு உம்மு ஹராம், உபாதத் இப்னு சாமித்தோட யார் இருந்தாங்க, உம்மு ஹராம். அது அதாவது இந்த ஹதீஸுகளை வரலாறுகளை எடுக்கக்குள்ள எவ்வளோ கவனமாகிக்கணும்டா, வரலாறு பேசாமல் அந்த ஹதீஸ் உள்ள செய்தியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இஸ்னாது நமக்கு அப்படி தபறி ஆய்வு செஞ்சோம் என்ன மாதிரி பேசுகிறவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ செய்தி வரும், ரசூலாங்க அந்த ஒரு பெண்ணோட விட்டு போவாங்களே உம்மு ஹராம்ரா விட்டு போவாங்க தூங்குவாங்க, அவள் வந்து உபாதத்தி முன் சாமித்து கீழே இருந்தான்னு வரும். அந்த உம்மு ஹராம் வந்து உபாதத்தி முன் சாமித்து கீழே இருந்தாங்க. ஆனால் அப்போ அப்படி இருக்கலை, அப்போ அவள் கல்யாணம் முடிச்சில்லை. ஆனால் அந்த வார்த்தையில் எப்படி வரும்னா, உபாதத்தி முன் சாமித்துக்கு கீழே தான் உம்மு ஹராம் இருந்தான்னு வரும். பார்க்குறவ என்ன நினைப்பாண்டா, மதியனால் ரசூலாங்கிற காலத்தில் உபாதத் சாமித்து உம்மு ஹராம திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னு நினைப்பாங்க, அப்போ திருமணம் முடிச்சிக்கல விளங்கிட்டா. ஆனால் அதை பார்க்குற அப்படி தான் விளங்க. அந்த ஹதீஸ் சஹாபாக்கள் அறிவிக்கிறவங்க ஒருத்தர் இப்படி அறிவிச்சுப்பார், பின்னால் உள்ளவர் வந்து அப்படி சேர்த்து சேர்த்து அறிவிச்சுப்பார், அது சுருக்கிப்பார். சரியா, ரைட். இவர் இந்த சுருக்கம் விரிவு எல்லாத்தையும் தேவையான ஒரு இடத்துல பேசுகிறாரு விளங்கிட்டா, இவருக்கு தேவையான இடம் கொண்டு வரும் அதில் பேசுகிறாரு. இப்போ உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு யார் இருக்கிறாங்க, உபாதத் இப்னு சாமித் இருக்கிறாரு, எங்கே ஹெம்ஸில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ரைட். இப்போ அப்போ உம்மு ஹராம் ரதியல்லாஹு எனக்கு ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், யார், உமைர் இப்னு அஸ்வத் சொல்கிறாரு. யாருடைய வைஃப் இது, இந்த உபாதத்தி புனு சாமித்துடைய உமர் மாவியார் அவங்களோட சண்டை. சரியா, அந்த அவருடைய வைஃப் சொல்கிறா, அவர் ரசூலாங்க சொல்கிறத கேட்டாங்களாம், அவ்வளவு ஜெய்ஷிம்மின் உம்மத்தி யஹ்சூனல் பஹரக்கது அவுஜபு, கடல் யுத்தம் செய்யக்கூடிய எங்களது உம்மத்தில் முதல் கடல் யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. இப்போ இது யார் அறிவிக்கிறது, உபாதத்தி புனு சாமித்திர மனைவி உம்மஹராம். இப்போ இந்த ஹதீஸ்ட நிலைமை என்ன, இவர் கேட்டால் மட்டும்தானே ஹதீஸ் விளங்கிட்டா, அதாரு உபாதத்தி முனு சாமி கேட்டது மட்டும் தானே, இது மாவீரெல்லாம் கேட்டது மட்டும் தானே ஹதீஸ். அப்போ உபாதத்தி முனு சாமி எங்கிருந்து வந்தவர், எப்படிப்பட்டவர், விளங்கிட்டா. அவட மனைவி தான் யார், உம்மு ஹராம். உம்மு ஹராம் யார், ரசூலாங்களோட குடும்பத்தோட எவ்வளோ தொடர்பு, உம்மு சுலைம் யார், அனசுலாங்க யார், இவங்களை எப்படிப்பட்ட குடும்பம் ரசூலாங்களோட, அதெல்லாம் பாருங்கள் விளங்கிட்டா. காலத் உம்மு ஹராம், இப்போ உம்மு ஹராம் சொல்கிறா, குல்தி யார் ரசூலா அன ஃபீஹிம், ரசூலாங்க அப்படி சொன்ன உடனே நான் அவர்களில் இருப்பேனா அப்படி என்று கேட்டேன், அந்த முதல் கடல் யுத்தம் பண்ணுறவங்களோட நான் இருப்பேனா. ரசூலாங்க சொல்கிறாங்க அன்திஃபிங்க, நீங்கள் அவங்களோட என்ன செய்வீங்க, இருப்பீங்க. பின்னர் ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க, அவ்வளோ ஜெய்ஷுமின் உம்மத்தி யஹ்சூன மதீனத்த கைசர் மஹ்ஃபூருன் லஹும், அது கைசருடைய அதாவது கொன்ஸ்டாந்தினேபல் இஸ்தன்பூலை யுத்தம் செய்யக்கூடிய அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், அந்த யுத்தம் செய்யக்கூடிய எங்கள் சமுதாயத்துக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அப்போ நான் ரசூலாங்கள்ட்ட கேட்டேன், நான் அவர்களில் இருப்பேன் எல்லாம் சொல்லுது, ரசூலாங்க இல்லைனாங்க. ரெண்டு யுத்தத்தை பற்றி சொல்லப்படுது. சரியா, இதை அறிவிக்கிற யார், உபாதத் இப்னு சாமித்துடைய என்ன அந்த அதாவது அப்போ யார் இருக்கிறாங்க, உபாதத் இப்னு சாமித் இருக்கிறார், மனைவி ஹதீஸை சொல்கிறான் மனைதா உபாதத் இப்னு சாமித் இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்லணும் உடனே, என்ன இது நீங்கள் பேசிக்கிட்டு பேசி வேறு அப்படி தானே சொல்லணும், அப்படி சொல்லலை, ரைட். அடுத்ததாக அதாவது அந்த செய்தி புகாரில் 2788 வருது. எப்படி வருதுண்டா, ரசூலாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹுசாத்தன் ஃபி சபீலில், அந்த கடல் யுத்தம் செய்கிறக்கூடிய எப்படி வரும்னா, அல்லாவுடைய பாதையில் போராளிகளாக, இந்த வார்த்தையில் வருது ஹுசாத்தன்
ஃபீ சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் போராளிகளாக அவர்கள் இருப்பார்கள். ரைட், கடல் யுத்தத்தில் அல்லாவுடைய பாதையில் போராளிகள் இருப்பார்கள். இவர் என்ன சொல்லுவார்னா, இவர் எப்படியாவது அந்த இடத்தை விஸ்தரிக்கணும் விஸ்தரிக்கணும் விஸ்தரிக்கணும், அந்த நில ஆசை நில ஆசை. அதில் உமர் உமர்லாவிட்ட அனுமதியை கேட்டிருந்தாங்களா, உமர்லாம் வாணாண்டாங்களாம். சரியா, உஸ்மான்கிட்ட எப்படியா அனுமதியை கேட்டு நிலத்தை விஸ்தரிச்சுக்கணும், கடல் யுத்தம் செஞ்சாங்களாம். ரசூலா என்ன சொல்கிறாங்க, ஹுசாத்தன் ஃபீ சபீல் இல்லா, அல்லாவுடைய பாதையில் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக. எர்கபூன சபஜ ஹாதல் பஹர், நடுக்கடலில் அவர்கள் என்ன செய்வாங்க, பயணம் செய்வார்கள். முழுக்கன் அலல் அசிர்ரா, சாய்மணங்களில் சாய்ந்த மன்னர்களாக வருது. எப்படி சாய்மணங்களில் சாய்ந்த மன்னர்களாக அந்த கடல் யுத்தம் எப்படி உட்கார்ந்துங்கன்னு என்ன செய்வாங்க, அந்த கடல் கப்பலில் அவங்க என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு போவாங்க அப்படின்னு வருது. இன்னொரு அறிவிப்பில் மிஸ்லல் முழுக், மன்னர்களைப் போல் அவர்கள் என்ன செய்வார்கள், போவாங்கன்னு வருது. இதெல்லாம் யார் சொல்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்கிறது. உடனே அப்ளை பண்ணுவாங்க, என்ன வார்த்தை அப்படியே ரசூலாங்கிட்ட உட்காந்து கேட்டதையாக முழுசாக சொல்லிப்பாங்க. கருத்தில் என்ன செஞ்சுப்பாங்க, அவங்க அறிவிச்சிருப்பாங்க கருத்தில் அக்கீதாவுக்கு முரணானதை அறிவிக்கலாமா. மலக்கு மலிக்கனா என்ன, மன்னர் அக்கீதாவுக்கு முரண், குஃபுர் இஸ்லாத்துக்கு வெளியே, அதை அப்படியே அறிவிப்பாங்களா. அடுத்து அல்லாவுடைய பாதையில் யுத்தம், செய்தாண்ட பாதையில் யுத்தத்தை கருத்தில் மாற்றி அறிவிப்பாங்களா, கருத்தில் பொருத்தமானதை அறிவிக்கணும். சரி, இங்கே மட்டும் தானே கருத்தில் மாறி அறிவிப்பாங்க, நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள் அவரை, சொர்க்கத்தின் பக்கம் இவர் அறிவிப்பாங்க, அங்கே கருத்தில் மாற்றி அறிவிக்க வாய்ப்பு இல்லையா. ஏதோ நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்று சொல்லத்தான் அந்த சஹாபி அப்படி சொல்லிக்க வாய்ப்பு இல்லையா, இல்லை அங்கே நேரடியாக தான், இங்கே கருத்தை மாற்றி அறிவிச்சிக்கலாம். ஏன்னா மூவாவிலக்கு சார்பாக வந்துட்டு அதனால். அப்போ உபாதத்தி முனு சாமித் அது அதை என்ன சொல்கிறேன்னு விளங்கிட்டா, எல்லாமே சுற்றி நிற்கிது விளங்கிட்டா. உபாதத்தி முனு சாமித்திர செய்தி, இந்த செய்தி வருது. ரெண்டாவது யுத்தத்துக்கும் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுசாத்தன் ஃபீ சபீல் இல்லா, அந்த ரெண்டாவது யுத்தம் சீர் அந்த 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 கன்ஸ்டாந்தினபிள், அப்போ அந்த அந்த இஸ்தான்புல் யுத்தத்துக்கும் அல்லாவுடைய பாதையில் அவர்கள் போராளிகளாக அப்படி என்று வருது. முடிகிற டைமில் எப்படி வருதுன்னா, அந்த உம்மு ஹராம் ரதியுல்லாஹு அன்ஹு முஆவியா இப்னு அபி சுஃபியானுடைய காலத்தில், முஆவியா இப்னு அபி சுஃபியானுடைய காலத்தில்னா உஸ்மானோட ஆட்சி காலத்தில், அவர் கவர்னர் ஆகிப்பாராங்க அந்த காலத்தில், அதாவது அந்த யுத்தத்துக்கு போகிறாங்க, சைப்ரஸ் யுத்தத்துக்கு போகிறான் பச்சை கடல். அப்போ அதுக்கு போய் அவங்க அந்த யுத்தம் முடிச்சுட்டு திரும்பி வார வழியில் கடல்லேருந்து இறங்கின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, கீழே உளுந்து அதாவது இந்த அவங்களோட இந்த கழுத்து முறிப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவங்கள் மரணித்து விட்டார்கள், செய்தாங்கண்ணா. இது ஹிஜ்ரி 27, ஹிஜ்ரி 27 உஸ்மான் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய செய்தி. உஸ்மான் இது சிறப்பு வந்ததுக்கு அவர் என்ன பாடுபட்டாங்க பார்த்தோம் தானே, இந்த ஹதீஸ் லைஃப் இல்லை சஹீன்னு சொன்னால் இவர்களை சிறப்பு உஸ்மான் அந்த சிறப்பு என்ன செய்யும் போகும் அப்படி. அதுக்கப்புறம் என்ன, அது ஒரு நாள் மன்னிக்கப்பட்டது தான், விளங்கிட்டா ஒரு நாள் சொர்க்கம் தான் அப்படி என்று சொல்லி அப்போது உஸ்மான்லாம் போகும். ஓகே, ரெண்டாவது யுத்தம், ரெண்டாவது யுத்தம் மூவாவியன் காலத்தில் நடக்குது, ரெண்டாவது யுத்தம் மூவாவியன் ஆட்சி காலத்தில் நடக்குது. படைத்தளபதி யசீத், சரியா, படைத்தளபதி யசீத், இதைத்தான் நம்ம யசீத்துக்கு முட்டுக் கொடுக்குறன்றது, இதான் முட்டுக் கொடு. ஹுசைன் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டது இவ்வளவு பெரிய பாவம், பாவிகள் கொண்டார்கள், கொலைகாரனை கொலைகாரன்னு சொல்லுவோம். யசீது அந்த அந்த இடத்துல ஹலீஃபாவாக இருந்தார், ஹலீஃபா இருந்ததுனால அவருக்கு பொறுப்பு உண்டு, அவர் குறைந்தபட்ச தண்டனையும் கொடுக்கலை, அதனால் அவரும் குற்றவாளி, அவர் கொலை செய்யலை விளங்கிட்டா. அதனால் நம்ம ஆனாலும் அவரை நம்ம ஏசவும் மாட்டோம், அவரை விரும்பவும் மாட்டோம், இந்த லெவலில் நம்ம வச்சுக்கொள்கிறோம். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டால், போதா இப்படி பேசி போதாது, நீங்கள் வசை பாடணும் அப்படின்னா உமர்னால் கொண்ட விடுங்க வசை பாடணும், அதை கேட்கலை எங்கள்கிட்ட நீங்கள் விளங்கிட்டா. அதே போல் யார் உஸ்மானில்லா கொண்டவங்களை வசப்பாடத்துக்கு சொல்லலையே, ஏன் அலிலில்லா அவங்களை கொண்டவங்களை கூட வசப்பாட சொல்லலையே, ஏன் ஹுசைனாவில் கொண்டவங்களை மட்டும் நீங்கள் வசப்பாட சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை விளங்கிட்டா, விளங்கலையா, இதில் என்ன ஒரு மிஷன் நிற்கிறது விளங்கலையா. அப்போது அதுக்கு தான் நம்ம விளக்கம் கொடுத்தோம், அவர் சொன்ன பத்தி மாம்கள், பத்தி மாம்களை முள்ளாளையில் காரியில் விளக்கத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். அப்துல் அந்த இவர் என்ன எல்லாரும் சொன்னாங்களே சபிக்கலான்னு சொல்லி விளங்கிட்டு, யசீத் எப்படி சபிப்பீங்கன்னு கேட்டாங்களே விளங்கிட்டா. அதை மாதிரி நாங்கள் சபிக்கவும் இல்லை, அவருக்கு என்ன துவா கேட்கவும் இல்லைன்ட்டோம். அப்போ இதில் தெளிவாக வருது, இது நடக்குது, ரெண்டாவது யுத்தம் நடக்குது எப்படின்னா, அதாவது மூவாவியரான ஆட்சி காலத்தில் 52 நடக்குது, ஹிஜ்ரி 52 ஆண்டு இது என்ன செய்யுது நடக்குது. அப்போ ஹிஜ்ரி 52 ஆண்டு நடக்கக்கூடிய யுத்தத்தில் யசீத் அந்த படையில் இருக்கிறார், அவர் படை தளபதி ஆகிறார், படை தளபதிக்கு அந்த சிறப்பு வர வாய்ப்பு அதிகம். அவர் செஞ்சது பாவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் செஞ்சது அந்த இடத்துல அந்த படையை அனுப்பினது பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சதுனால இவரும் டோட்டலாக பொறுப்பு அந்த பாவத்துக்கு. ஆனால் மன்னிக்கப்பட்டு விட்டு வார்த்தையை ரசூலாங்க சொல்கிறது இருந்து கூட நான் சில டைமில் என்ன செய்கிறேன் நம்ம உணரலாம் என்னென்னா, இவர் செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு இவருக்கு ஒரு மன்னிப்பு என்ன செய்யலாம் கிடைக்கலாம்ன்ற சிறப்பை ரசூலாங்க சொல்லிக்கிறாங்களோ தெரியும், ஆனால் நம்ம உறுதிப்படுத்தி என்ன செய்யலை சொல்லலை, என்ன காரணமாக சொல்லலை, எங்களுக்கு நேரடியாக அதில் செய்தி இல்லை, இவர் விதிவிலக்காகலாம்னு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் நினைக்கிறோம், இவர் செஞ்ச பாவத்தால் விதிவிலக்காக கூட ஆகலாம், சாட்சி சொல்லலை நாங்கள். அப்போது இதை நம்ம என்ன செய்யணும், இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள் இதே சம்பவத்தை இவர் மூணாவது சீட்டில் பேசுகிறாரு, ரெண்டாவதுல 40 இது வந்து இப்னு ஹிப்பான்ல, சஹி இப்னு ஹிப்பான்ங்கிற அந்த நூலில்
4711 ஹதீஸா இது இருக்கு, சையான ஹதீஸ். ரோமாபுரியில் தாங்கள், ரோமாபுரியில் ஒரு ஊரில் போரிட்டு கொண்டு இருந்தோம் நாங்கள், சஹாபா தாபியன்கள் சொல்றாங்க, தாபியன்கள் சொல்றாங்க ரோமாபுரியில். அதாவது இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா உமர்லினுடைய ஆட்சி காலத்தில் ரோமாபுரியில் போய், ரோமாபுரியில் நாங்கள் போரிட்டு கொண்டிருந்தோம். இது எப்போ நடந்தது? உமர்லினுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. நல்லா கேளுங்க இந்த செய்தியா. ரோமில் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இது எப்படி போறேன்னா அது தெரிஞ்சுக்கோ. ரசூலா ஒரு படை அனுப்புகிறாங்களா மரணிக்கிற தருவாயில், உசாமாவுடைய தலைமையில். அப்போ அந்த படை என்ன ஆயிடுது, திரும்பி வந்துடுது போல. அந்த படம் மறுபடியும் அபுபக்கர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அது போய் வெற்றி கிடைக்கல. ரெண்டாவது மறுபடியும் உமர்லினுடைய காலத்தில் இந்த படை போகுது, இப்போ தான் அது வெற்றி கிடைக்குது. அந்த தெரியல, அது எனக்கு தெரியாது ஹதீஸ். இன்ஷால்லாஹ் அப்புறமா சொல்லு எனக்கு எங்கே. அது பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் போரிட்டு இருக்காங்க அந்த டைமில், அவங்களுக்கு அமீரா யார்? ரோமாபுரியில் நடக்குது, உமர் ரதிலாவோட காலத்தில் நடக்குது. ஃபஸ்ட்டுக்கு உசாமா ரலாவோட படை போச்சு, ரெண்டாவது அபுபக்கர்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. சரியா, எவ்வளோ சொல்கிறாரு இருக்காங்க, உக்குபா பின் ஆமீர் அப்படிங்கிற சஹாபி அமீரா இருக்கிறாங்க. அப்போது அமீரா இருக்கிறாங்க இந்த படைக்கு யார் அமீராகிறாங்க? உக்குபத்தி பின் ஆமீர் என்ற சஹாபி படைத்தளபதியாகிறார். ஒரு பெரும் படை திடீர்னு எங்கள் முன் வந்தது, போர் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்துருச்சு. அது ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் டக்குன்னு ஒரு பெரிய வால்யூம்ல ஒரு கூட்டம் திடீர்னு முன்னாடி வந்துருச்சு. ஒரு மனிதர் தன்னந்தனியாக அதில் நுழைந்து விட்டார். ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த முஸ்லீம் ஒரு ஆள் வாள் எடுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். அதாவது சூசைட். ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, அந்த திடீர்னு ஒரு பெரும் படை அங்கே வருது, உமர்லாவோட காலத்தில் நடக்கக்கூடியது, உக்குபத் இப்னு ஆமீர் தலைவராகிறார், விளங்கிட்டா ரோமில் நடக்கக்கூடிய யுத்தம், பெரும் படை ஒன்று வருது, ஒரு முஸ்லீம் அதுக்குள்ள வேகமாக என்ன செய்யறாரு, போய் கடுமையாக யுத்தம் செய்யறாரு. ஒரு பெரிய வால்யூம்ல ஒரு கூட்டம் திடீர்னு முன்னாடி வந்துருச்சு. ஒரு மனிதர் தன்னந்தனியாக அதில் நுழைந்து விட்டார். ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த முஸ்லீம் ஒரு ஆள் வாள் எடுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். அதாவது சூசைட் அட்டெம்ப்ட். இது என்னது? சூசைட் அட்டெம்ப்ட். விளங்கிட்டா. இந்த பேரை நீங்கள் கொடுத்தோட இளைஞர்களுக்கு என்ன மெசேஜ்? அது தற்கொலை தாக்குதல். தற்கொலை தாக்குதல் கூடுமா கூடாதா? அது இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு படைத்தளபதியாக இருக்கிற டைமில் தற்கொலை தாக்குதல்னு அதுக்கு பேர் சொல்லலாமா இல்லையான்ற ஒரு பகுதி இருக்குது. அது இருக்குது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக கூடாதுன்ற அர்த்தமும் அல்ல. ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போனால் எப்படி ஒரு விளக்கம் வர்றது? அப்போ வந்து கத்துறாங்க, சுபஹானல்லாஹ், நீ உன்னையே அழித்து கொள்வாய், அழித்து கொள்ளப் போகிறாயே என்று எல்லாம் நாங்கள் வந்து கத்துறோம், சத்தம் போட்டு நாங்கள் வந்து சத்துறோம். ஏன்னா ஒன்னே நீ என்ன அடிச்சு விளையாட்டு இருக்கு. அதாவது யாருக்கு போறதுனாலே சாவரது தான், எங்க போய் தற்கொலை தான். அதெல்லாம் உயிர் கொடுத்து ஒரு பெரிய ஒரு காரியம் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கப்போ அது செஞ்சுதான் ஒன்று. போர்க்களத்தில் பொறுத்த வரைக்கும் நீ எந்த விதமான முயற்சி கூட நீ வந்து எடுக்கலாம். இது என்ன சொல்றாங்க பாரு, இந்த இடத்துல அதுதான் மேட்ரு. இது நாம இருந்தால் இந்த இடத்துல அதுதான் சொல்லியிருப்போம். அதாவது தாபியங்கள் காலத்தில் நடக்கிற போர், சஹாபாக்கள் இருக்காங்க லீடரா, உமர் ரதிலான காலத்தில் நடக்கிறது, உக்பத் இப்னு ஆமீர் தலைவர், உமர் ரதிலான காலத்தில் தான் இந்த நடக்குது. சரியா, நல்லா கேளுங்க. அதாவது இப்போ தாபிங்கிற காலம்ன்றார், அவருக்கு அது எந்த காலம்ன்றது கன்ஃபியூஷன் ஒன்று இருந்திருக்குது. அது வரைக்கும் கூட பரவாயில்லை. சரியா, மனிதனுக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும். அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் பெரிய கூட்டம் வந்துருச்சு, அப்போ உள்ளே பூந்து ஒரு களை கலக்கிட்டு வரலாம் அப்படின்னு, உள்ளே பூந்து ஒரு களை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை எடுத்துகிட்டு உள்ளே பூந்துடுறாரு. அவர் பிடிச்சி அவரை இழுத்து தடுத்து இது பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்னே நீயே அழிச்சிக்கிய போலையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரமாக காமிக்கிறாங்க. 2:195 நீ என்ன சொல்கிறாங்க, உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதை வந்து சொல்லி ஆதாரமாக காமிக்கிறாங்க. அப்போ அபு அய்யூபுல் அன்சாரி இவர் யார்? இப்போ உங்களோட கையால் நீங்கள் அழிச்சு கொள்ள போகிறீங்களான்னு சிலவங்க பேசுகிறாங்க. அப்போ அபு அய்யூபுல் அன்சாரி இவர் சாதாரணமான ஆள் கிடையாது. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களோட வீட்டில் தங்க வச்சாங்களே மதீனாவுக்கு வந்த டைமில், அந்த நபித்தோழர் அபு அய்யூபுல் அன்சாரி, அவர் அந்த யுத்த காலத்தில் இருக்கிறார். அவர் அந்த யுத்த காலத்தில் இருக்கிறார். சரியா, சாதாரண ஆள் கிடையாது. இந்த மதீனாவில் வந்து ஆட்கள் பிரித்து கொடுக்கப்பட்டாங்களே, இவருக்கு யார் கொடுத்தாங்க? இவர் கையில் பங்கில் வந்தால் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சாங்க. இவங்க சாதாரண ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ் இவர் கிஃப்டாக கிடைக்கிறாங்க. அதாவது அந்த சகோதரர் இவர் சாதாரண ஆள் கிடையாது. யார்? அபு அய்யூபுல் அன்சாரி சாதாரண, உண்மையில் சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் இதை விளங்கிக்கணும், தெரியாமல் இந்த உமர் ரதிலாவோட சப்ஜெக்டை, உமர் ரதிலாவோட ஆட்சி காலத்தில் தான் நடந்தது இது முஆவியாவோட சம்பவம் நடந்து அவர் தெரியாமல் சொல்லி அப்படியே கிரெடிட்டை கொடுத்தார் தானே. அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யினதை நிரூபித்தார் தானே அவருக்கு தெரியாமல்.
அது மன்னராட்சியான சப்ஜெக்ட் அல்ல, அது உமர்லாவோட காலத்தில் நடந்தது. இல்லாட்டி உமர்லாவோட ஆட்சி காலத்தில் சிறியா மன்னராட்சின்னு சொல்ல வேண்டி வந்துடும். விளங்கிட்டா? அதே மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு தெரியாமல் நடந்தது, ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சு. அபு அய்யூப் அல் அன்சாரி, இவர் வந்து என்ன ஆகுது, இவர் வந்து வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிற, அந்த வசனத்துடைய பொருளையே மாற்றிட்டீங்களா சொல்கிறாரு. இந்த வசனத்துடைய பொருளே மாற்றிட்டீங்களா, இந்த வசனம் எங்களை பற்றி தான் இறங்கிச்சு, அதாவது அந்த மதீனாவில் அன்சாரிகளை பற்றி தான் இறங்கிச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்த பின்னர், அதாவது மக்கா வெற்றி ஆனதுக்கப்புறம் உதவியாளர்களும் பெரும் எண்ணிக்கையில் ஆகிட்டார், அதாவது மக்களும் பெருகிட்டாங்க, படைகளும் பெருசாகிருச்சு. பத்ரில் நாங்கள் 300 பேர் இருந்தோம், வேறு வழி இல்லை, நாங்களே போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம். உஹதில் ஒரு 700 இருந்தோம். இப்போ தான் நம்ம 40,000-50,000 ஒரு லட்சக்கணக்கில் ஆகிட்டோம். அதாவது மக்கா வெற்றியில் 100,000 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போது இந்த டைமில் இருந்தால், அப்போது நாங்கள் எங்களுக்குள்ளேயே ரகசியமாக பேசிக்கிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிக்கிறாங்க, அபூ அய்யூப் அல் அன்சாரியும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க. நமக்கு நிறைய இழப்புகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டு விட்டது, அதாவது ரசூலா வந்ததுலேருந்து 10 வருஷமாக நம்ம நிறைய நம்ம இழப்புகளை சந்தித்தோம். இப்போது நமது தேவை குறைந்து விட்டது, இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். மக்கள் அதிகம் ஆகிவிட்டனர், எனவே விவசாயத்தில் கவனம் செலுத்தி ஏற்கனவே ஏற்பட்ட அந்த இழப்புகளை சரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போதுதான் அல்லாஹ் வந்து இந்த எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு பதிலாக, இவங்க ரெண்டு பேர் ரகசியமாக பேசிக்கிட்டதை அல்லாஹ் குர்ஆன்ல வெளிப்படுத்துகிறான். அப்போ சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுங்கள். அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான், பண்ணது பத்தலை இன்னும் பண்ணுங்கிறான். இவங்க போனதை ஈடுபண்ணலான்னு பார்க்குறாங்க, அல்லாஹ் சொல்கிறான் பத்தலை இன்னும் பண்ணு, இன்னும் உங்கள் கைகள், அல்லாஹ் சொல்கிறான் விட்டா உங்கள் கைகளாலே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். விவசாயத்தை அல்லாஹ் சொல்கிறான் அழிவுன்ட்டு, இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கைகளாலே நாங்களே தற்கொலை பண்ணிவோம், போருக்கு போகிறது இவங்க அழிவுங்கிறாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி என்ன சொல்கிறாங்க, துனியாவுடைய இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் அழிவு ரசூல். அவர் சொல்கிறாங்க, இன்னும் நன்மை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரே நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அழிவு என்பது போரி கைவிடுவது தான் தானே தவிர போரை போரிடுவது அல்ல அப்படிங்கிற. இவர் அழிய போலடா, இவரை பிடிச்சி நீங்க தடுத்தீங்களா, இதுதான் தப்புங்க. இது என்னடா, அப்போ அபூ அய்யூப் அல் அன்சாரி இப்போ ஒரு ஆள் போறாரு வேகமா, அந்த யுத்த காலத்துக்குள்ள உமர் இல்லாமோட ஆட்சி காலத்தில் உக்பத் பின் ஆமீருடைய தலைமையில் அபூ அய்யூப் அல் அன்சாரி யுத்தம் செய்கிறாரு. அப்போது ஒருத்தர் அதுக்குள்ளே போறாரு, ரோம் படைகளுக்குள்ளே போறாரு, தற்கொலை செய்கிறீங்களே, உங்களை அழிச்சுக்கல போறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அபூ அய்யூப் அல் அன்சாரி அப்படி சொல்லாதீங்க, இது அன்சார்களான எங்களில் இறங்கின வசனம் தான் இது, அதாவது நாங்கள் வந்து இஸ்லாம் கொஞ்சம் ஒரு ஓங்கி வெற்றி அடைஞ்ச ஒரு கட்டம் வந்தப்பறம் இப்போ நாங்கள் பார்த்தோம் ரைட், இப்போ இஸ்லாம் நல்லா உயர்ந்துட்டு இனி பொருளாதாரம் அவ்வளோ பெருசாக தேவைப்படாது, நாங்கள் எங்களோட பிஸ்னஸ்களை பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கொண்டதோடு அல்லாஹ் தாலா குர்ஆன் வசனம் நினைக்கிறேன், வலா துல் கூபி ஐதீக்கும் இல்லை தஹலுக்கா, நீங்கள் செலவழியுங்க உங்களோட கைகளையே நீங்கள் உங்கள் அழிவின் பக்கம் இட்டு செல்லாதீர்கள் என்று வந்துச்சு, செலவழியுங்கள் உங்கள் கலங்களை நீங்கள் அழிவின் பக்கம் இட்டு செல்லாதீர்கள். இது வந்து சரியான செய்தி, அதாவது இது வந்து தற்கொலையை குறித்து வரல, இது வினைக்கிட்டா செலவழிக்காமல் நீங்கள் மார்க்கத்துக்கு நிறுத்திக்கொள்கிற இப்போ போதும் இவ்வளோ நாள் செலவழித்தது போதும் நிறுத்த மௌத்து வரைக்கும் என்ன செய்யணும், செலவழிக்கணும், இல்லைன்னா அது நீங்கள் உங்களையே அழிவின் பக்கம் இட்டு செல்வது என்றதுக்கு தான் இந்த வசனம் இறங்கிச்சே தவிர, யுத்தத்தில் போய்த்து வீரமாக போராடி மௌத்தாகிறதுக்கு என்ன செய்யலை, இந்த வசனம் இறங்கலை என்று அபூ அய்யூப் அல் அன்சாரி விளக்கம் கொடுத்தாரு. அது உண்மை, சிறப்பான அந்த நம்பிக்கையோட விளக்கம் கொடுத்தது உண்மை. அப்படியே பாருங்க, கிட்டத்தட்ட அவருக்கு பிறகு அவர் போரிட்டு கொண்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஆரம்பித்த அந்த போர் தொடர்ந்து அவர் போராடி கொண்டே இருந்து எந்த ஆட்சியில் மரணிக்கிறார், யசீதுடைய ஆட்சியில் அவர் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். யசீதுடைய தலைமையில் அவர் வந்து குஸ்தன் துனியா மேலே அவர் படையெடுப்புக்கு அவர் கலந்துகிறார். யசீதுடைய தலைமையில் குஸ்தன் துனியா மீது படையெடுப்பில் அபூ அய்யூப் அல் அன்சாரி கலந்து கொள்கிறார். வயசு பேர் வேலையை பார்க்கலான்னு செட்டில் ஆகிறது நின்னவங்க, அதுக்கப்புறம் ரசூலோட அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அல்லாஹ் அந்த வசனம் ஒன்று இறக்குனதுக்கப்புறம் 40 வருஷம் அதுக்கப்புறம் ஜிஹாத் செய்கிறாங்க. அது சொல்கிறாங்க எல்லா தாக்குதல்லையும் அவர் பேர் இருந்துருது, அந்த குஸ்தன் துனியாவுடைய அந்த இதில் இருக்கு இல்லையா, எல்லா தாக்குதல்லையும் அபூ அய்யூப் அல் அன்சாரி 18 முறை தாக்குதல் நடத்தப்படுது. 18 முறையில் எத்தனை வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தாரோ அத்தனை வரைக்குமே அவர் அதில் கலந்துக்கிறார், அது கலந்துக்கிட்டு அவர் கடைசி அவர் இதில் வந்து மரணிக்கிறாரு. இதுதான் மேட்ரு. அப்போ ரசூல்லாவுடைய இது வந்து என்னடா, இந்த சம்பவம் நடந்து யசீதுடைய படை தலைமையில் போய் அந்த மரணிக்கிறான்னு சொல்கிறாங்க, இந்த சம்பவம் டோட்டலே நடக்கிறது யசீதுடைய படைக்கில் தான். விளங்கிட்டா? உக்பத் இப்னு ஆமீர் தலைமையாக போகிறதும் யசீதுடைய படைக்கில் தான். விளங்கிட்டா? உமர்லான காலத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, சம்பந்தம் இல்லாத கொண்டு உமர்லான காலத்தில் போட்டார். இது உமர்லான காலத்துக்கு சம்பந்தம் இல்லாத குணத்து எனது அங்கே வச்சுக்கிறார். விளங்கிட்டா? அப்போது உமர்லான காலத்துக்கு சம்பந்தம்ன்றார். விளங்கிட்டா? இதுதான் பிரச்சனை வர்றேன்.
இதுதான் காட்டு வழி பயணம் பண்ணுறது. விளங்கிட்டா என்ன சொன்னால், உக்பத்தி புன் ஆமீர் வந்து ஈஜிப்ட் கவர்னராக இருக்கிறார். முஆவியா ரதியுல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. எதுக்கு? குஸ்தன்தீனியா யுத்தத்துக்கு. உமரான காலத்தில் தான் எடுக்கலை. விளங்கிட்டா சிரியாவில் யுத்தம் நடந்துட்டுச்சு, ஆனால் குஸ்தன்தீனியா அண்ட் மதீனத்து குஸ்தன்தீனியாவோட நடந்த யுத்தம் வந்து அந்த மதீனத்து கைசர் நடத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்தது யார்? முஆவியா ரதியுல்லாஹு அன்ஹு எடுக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு படை தளபதி யார்? யசீத். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளு ஜெய்ஷின் முதல் படையினாங்க. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் படையினாங்க. இதே மாறி வந்திருக்கு இந்த ஹதீஸெல்லாம் கொண்டு வந்து விளங்கப்படுத்திருப்பார். விளங்கிட்டா முதல் படை மதீனத்து கைசரோட, அதாவது அந்த கைசருடைய அந்த இதுக்கு சீசருடைய அவருடைய இதுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த முதல் யுத்தத்தில் யார் கலந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் வருது. அந்த முதல் யுத்தம் தான் அது. அது 50 அல்லது 52 நடந்துட்டு வருது. 50 நடந்துட்டு வருது. அதில் படைத்தளபதி யார்? முஆவியாரெலாம் ஆட்சியாளர். முஆவியாரவங்க ஆட்சியாளர். 52 அல்லது 50. அப்போ இவருடைய பார்வையிலே மன்னராயிட்டார் அவர். ஏ அந்த 45 இளம் இது இருந்துச்சே உசைத் பின் லுஹர், அதில் தானே மன்னராக மாறுறாரு. சரியா? இப்போ ஃபுல் டோட்டல் மன்னர், அட்டக்கு முறை ஆட்சியாளர், உச்சகட்ட அநியாயக்காரர். ஃபிரௌன் சொன்னார், ஃபிரௌன் ஆட்சி ஒப்பிட்டு கம்பெனி அந்த லெவலில் இருக்கிற டைம். இப்போ இப்போ முதல் படைத்தளபதி யார்? யசீத். அதில் யார் இருக்கிறார்? இப்போ அபு அயூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு, எப்படிப்பட்ட நபித்தோழர்! சிறப்பான நபித்தோழர். ஏ பல்ல ஸ்பீச்சில் பேசுகிறார் இவருடைய ஜிஹாது பாத்தில். யார்? முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஜிஹாது பாத்தில். அதில் எந்த ஒருத்தரும் கலந்து கொள்ளலை. அப்துல்லா பின் மரான கலந்து கொண்டாரா? எந்த நபித்தோழர் கலந்து கொண்டார் ஒரு யுத்தத்தில்? காட்டுங்க பாபம் ஒரு யுத்தத்தை நடந்து. இவரை தான் சொல்கிறார். யார்? அபு அய்பல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதுடைய படைக்கு கீழே போகிறார். முஆவியா ரதியல்லாஹு ஆட்சியாளர். யார் ஆட்சியாளர்? முஆவியா ரதி. இந்த ஜிஹாது பாத்திலா, அபு அய்பல் அன்சாருடைய ஜிஹாது வந்து பாத்திலா. இது மறந்து பேத்து சொன்னது. ஆனால் இது மூணாவது ரெண்டாவது சீரியல் ரெண்டாம் பாகம். நம்ம பேசிட்டு 70 பாகம், அதுக்குள்ளே எவ்வளோ கடந்துட்டு விளங்கிட்டா. அப்போ அது 2 ஆகிட்டு அவர் பேசி முடியக்குள்ள. அப்போ அப்படி பேசின இதில் வந்து யசீது தான் போகிறார். யசீதுடைய அந்த படைத்தில் ஈஜிப்டிலிருந்து யார் வராரு? உக்பத்தி பின் அமீர் வராரு. ஈஜிப்ட் படைகளுக்கு தளபதியா அவர். முழு படைக்கு தளபதி இல்லை, ஈஜிப்ட் ரெஜிமெண்ட்டுக்கு யார் தளபதி? அவர். யார்? உக்பத்தி பின் அமீர். இங்கே யார்? யசீத் தான் டோட்டல் படை தளபதி. இப்படி இருக்கவங்கள அது பல 6-7 நடக்குது. அதில் 1 யசீதை என்ன செஞ்சாங்க? எடுத்துட்டாங்க. முதல் தடவையில் போகிற இதில் வந்து அவர் தான் அவ்வல் ஜெய்ஸ். முதல் ஜெய்ஸுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் வருது. அந்த ஜெய்ஸில் நீங்கள் யசீதை யோசிக்கணும். யசீதுக்கான யசீத் ஒரு சைடில் விட்டுருங்க. அந்த ஜெய்ஸ் அந்த படைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் வருது தானே ஜிஹாது பாத்திலா. அப்போ அந்த ஜிஹாத் மாவேலம் செஞ்ச எல்லா ஜிஹாதும் பாத்திரண்டா, அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்த அந்த ஜிஹாதும் பாத்திரம். அப்போ இந்த ஹதீஸ்ட நிலைமை என்ன? யசீது படைத்தளபதியாக போகிறாரு. யசீது படைத்தளபதியாக போனது மட்டுமல்ல, அந்த முதல் இதில் வந்து 49-50 இதில் நடக்குது. சில இதில் 52 வருது. இதில் வந்து அபு, அதாவது அபு சயீத் அல் குதுரிகிறார். யார்? மாவேலம் எதிர்த்தவர் மறுவாண்டு இது அவர் இருக்கிறார். ஜிஹாது பாத்திலா கலந்து கொண்டா காட்டுங்கன்றார். அபு அய்பல் அன்சாரிக்கிறார். இவரே சொன்னது, இவரே சொன்னது. இதுக்கு என்ன பதில்? அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு இருக்கிறாங்க, காட்டுங்கன்றாரு. அப்துல்லா பின் உமர் அதில் இருக்கிறாரு. அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. யார்? தபரி சொல்கிறார். 5:232 சரியா? 5:232 இமாம் தபரி சொல்கிறாரு. அது பார்க்கறது இல்லை. அதை நான் கவர் பண்ணிக்கிட்டே போகிறதுட்டு விளங்கிட்டா இந்த நிலைமையில் இருந்து இதை பார்க்கும். அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் இதில் இவ்வளோ நபித்தோழருங்க அபு அய்பல் அன்சாரியும் இருக்கிறாரு. அப்போ இந்த அபு அய்பல் அன்சாரி இது இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சைப்ரஸ் இதில், அதாவது என்னன்னு சொன்னால் இந்த செய்தியை பாருங்கள். அதே போல் வந்து இதில் இவரும் இருக்கிறார். என்ன? எத்பான் இப்னு அதாவது மாலிக் அவர் இருக்கிறார். சரி, அடுத்தது வந்து இதில் அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி வந்து இது வந்து 52 நடந்ததுன்னு சொல்கிறார். அபு அய்பல் அன்சாரி நடந்த, சரி நாம் கற்பனை பண்ணி சொல்கிறோம், 6:103 பக்கம் இப்னு ஹஜர் அஸ்கலானி புத்தகத்தில் 6:103 பக்கம் வகானத் கஸ்வத்து யசீத் அல் மத்கூரா. இந்த முதல் யுத்தம், அதாவது இந்த இவருடைய கான்ஸ்டான்டினோபிள் யுத்தம் முதல் யுத்தம், யசீதுடைய தலைமையில் 52 ஹிஜ்ரி 52 நடந்துச்சு. வஃபி தில்கல் ஹுசா, அந்த யுத்தத்தில் தான் மாத்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு. அதில் தான் அபு அய்யூப் அல் அன்சாரி மரணித்தார். ஃபவுசா அய்யூதுஃபனா இந்த பாபில் குஸ்தன்தீனியா, வசியத்து பண்ணார் குஸ்தன்தீனியாட எல்லை வாசல்ல என்னைய கொண்டு போய் அடக்குமாறு. அப்போ யசீத் இப்னு முஆவியா என்ன செஞ்சார்? இவரை சுமந்தார். யார்? அபு அய்யூப் அல் அன்சாரி சுமந்து அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போய் அடக்குறாரு. அடக்கி அந்த அடையாளத்தை இல்லாமாக்குறாரு. இல்லாமாக்கிட்டு சொல்கிறாரு, இந்த கபர் விஷயத்தில் எதுவும் நடக்குமாக இருந்தால் என்னது உங்களோட உத்தரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். முழு படையோடு வந்து என்ன செய்வேன், திருப்பியும்
நான் யுத்தம் செய்வேன் யசீத் இப்னு முஆவியா சொன்னது வரலாற்றில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். சரியா? ரைட். இப்போ இந்த செய்தியை இவர் என்ன செய்கிறாரு, இப்போ இதில் சொல்கிறாரு. இப்போ என்ற கேள்வி என்னென்னா, இந்த ஜிஹாது பாத்திலா, இந்த ஜிஹாது வந்து பாத்திலா, அபுபக்ர் அன்சாரி இருக்கிறாரு, உமர்றதுல அவங்களோட காலத்துக்கு என் கூட போய் சம்மந்தப்படுத்துறீங்க, என்னென்னா அப்போ இருந்தே ஒரு கன்ஃபியூஷன், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட இந்த யுத்தம் செஞ்சுக்கிறாரு, எப்படி இது முஆவியா செய்யலாம், முஆவியா எப்படி இந்த யுத்தத்தை செய்யலாம், அதான் பாத்தில, அதான் உமர்ல அவங்களுக்கு கொண்டு போய் உசாமாரில் அவங்களுக்கு பேத்து எங்கே போகிறாரு, உசாமாவோட படை வந்துச்சானே அப்புறம் அபுபக் அது எனக்கு சொன்னாரோ தெரியாது, அப்படி வந்து சுற்றி இப்படி வந்து முஆவியாவுக்கு வரல, அப்புறம் கடைசியாக கொஞ்சம் யசீதுடைய இதில் அப்படி நடந்தது அப்படின்றாரு. அபுபக்ர் அன்சாரி ஷஹீதாகிறதே அந்த படம், நீங்கள் ஜிஹாது பாத்திலன்னு சொன்ன அந்த ஜிஹாதில் தான் அபுபக்ர் அன்சாரி ஷஹீதாகிறாரு. உங்களோட வாயிலே நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க யசீதுடைய தலைமையில் அது நடந்துச்சி. இப்போ ஜிஹாது பாத்திலா அப்படின்னுட்டா அவருக்கு நன்மை எழுதப்பட்டுரு, யாருக்கு, யசீதுக்கு, அந்த அபுபக்ர் அன்சாரிக்கு நன்மை எழுதப்பட்டிரும். ஏன்னா அவரோட எண்ணம் சரிதானே, டோட்டல் ஜிஹாதும் பாத்தில், அவன் மற்ற அப்துல்லா இப்னு உமர் கலந்து கொள்ளலை நீங்கள் அதுக்கு, அது அப்போ தெரியாமல் சொல்லிப்பட்டு விலகிட்டா இல்லையே, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, கடைசி தான் சொல்கிறீங்க, படித்த பிறகு ஃபஸ்ட்டுக்கு தான் தெரியும்னு சொல்லலாம், கடைசி தான் சொல்கிற அப்துல்லா இப்னு உமர்லேருந்து அபு சயீத் அல் ஹுதுரிலேருந்து அப்துல்லா இப்னு சுபைர்லேருந்து எல்லாருமே அப்துல்லா இப்னு அப்பாஸ்லேருந்து எல்லோரும் கலந்து கொள்கிறாங்க ஜிஹாது பாத்திரம்னு சொன்னே என்ன பொய் அவதூறு, விளங்கிட்டா, இவைகளைத்தான் நீங்கள் கொண்டு வந்து இதில் என்ன செஞ்சுக்கிறீங்க சேர்த்துக்கிற இடத்துல எல்லின் முனையளவிலும் என்ன சந்தேகம் இல்லை. அடுத்தது என்ன இப்போ இதில் என்ன சொன்னால், அதாவது இப்போ என்ன, இப்போ இந்த மொத்த ஹதீஸ்லையும் வந்து இவர் சொல்லக்கூடிய இந்த தகவலில் இன்னும் நம்ம அதை முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இதில் இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அவதூறை இந்த பின்னணிகள் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்றதுக்கு இதை சொல்லணும். ரைட். இப்போ இந்த ஹதீஸை நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, இந்த உபாத்திமுனு சார், ரைட், அதாவது உபாத்திமுனு சாமித்ததோட ரிலேட் பண்ணதால் நான் இவ்வளோ கொண்டு போகிறேன். சரியா? உபாத்திமுனு சாமித்திர இவர் என்ன செய்வார், ஒரு இடத்துல வந்து அந்த தலாயிலு நுபுவாட ஒரு செய்தியை சொல்லுவார், தலாயிலு நுபுவாட ஒரு செய்தியை சொல்லி, தலாயிலு நுபுவாட ஒரு செய்தி வருதான், அந்த செய்தியை சொல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த லா அஷ்பா அல்லாஹு பத்ரங்கு, இவரோட வயிற்று என்னது நிரப்பாமல் இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் வயிற்று அந்த செய்தியை சொல்லி தலாயிலு நுபுவாட வருது. என்ன வருது தலாயிலு நுபுவால, இவர் வந்து என்ன, அதாவது இந்த நம்ம அதை அடுத்த தொடரில் பார்த்து